நீங்க அடுத்து பார்க்க போறது மாடிஃபை டூல்ஸ். சோ இந்த மாடிஃபை டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கெட்ச் ஆர் ஆப்ஜெக்ட்டை எடிட் பண்ணிக்க முடியும். சோ இதுல உள்ள டூல்ஸ் மூவ். சோ ஃபர்ஸ்ட் ஒரு டிராயிங் வரையறேன், ரெக்டாங்கிள். சோ அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள். சோ இந்த சர்க்கிள் இந்த இடத்துல இருக்க வேண்டாம், ஜஸ்ட் மூவ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு வைக்கணும் அப்படிங்கிறப்ப மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ மூவ் கமாண்ட். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் மூவ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். ஸோ இதை கேட்குற ஆப்ஷன் ஸ்பெசிஃபை த பேஸ் பாயிண்ட். ஸோ எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இதை மூவ் பண்ண போகிறீங்களோ அந்த பாயிண்ட்டை மவுஸ் மூலியமாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக். ஸோ எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் டேரெக்டாக போய் பிக் பண்ணிக்க முடியும். ஸோ மூவ் கமாண்டுக்கும் உங்களோட ஆர்த்தோ மோடுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ எஃபைட் ஆன் பண்ணுறது மூலியமாக உங்களோட மூவ்மெண்ட் ஹரிசாண்டல், அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவும் வெர்டிகலாகவும் மட்டும்தான் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்க்ளைண்டாக போகாது. இன்க்ளைண்டாக தேவை அப்படிங்கிறப்ப F8ங்கிற பட்டனை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த ஆப்ஜெக்ட் காப்பி ஆகணும் அப்படிங்கிறப்ப, ஸோ எந்த டைரக்ஷன்னு நீங்கள் மவுஸ் மூலியமாக இண்டிகேட் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி மூவ் ஆகணும். ஸோ 3mm 3 டைப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உள்ள ஆப்ஜெக்ட் 3mm தள்ளி இது மூவ் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த கமெண்டை நீங்கள் கீபோர்ட் மூலியமாக எடுக்கிறதுக்கு எம் அப்படி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ மூவ் ஆப்ஜெக்ட். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண போகிறீங்களோ ஷேர் பண்ணி என்டர். ஸோ பேஸ் பாயிண்ட், எந்த பாயிண்டை பொறுத்து மூவ் பண்ண போகிறோம் அந்த பாயிண்ட், அதுக்கடுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு அதே கமாண்டில் மூவ் இந்த ஆப்ஜெக்ட். ஸோ பேஸ் பாயிண்ட் இல்லாமல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்காண்டி இது ஃபஸ்ட் லெட்டர் கேப்சர் இருக்குது. ஸோ டீன் டைப் பண்ணி என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ இந்த கோஆர்டினேட், உங்களோட கோஆர்டினேட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இதை மூவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ மூவ் கமாஸில் கொடுத்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ 10, 10. ஸோ 2D ட்ராயிங்ஸ்னால இசட்ல உங்களுக்கு வேல்யூஸ் தேவையில்லை, ஏபன் என்ட்ரு அடிச்சுங்க. ஸோ 10, 10 எங்கே இருக்கோ அங்கே உங்களோட சர்க்கிள் ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இந்த கோஆர்டினேட்லேருந்து இது 10, இது 10. ஸோ இன்னொரு சர்க்கிள் இங்கே டெவலப் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு லைன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் பர்டிகுலர் டிஸ்டன்ஸு காப்பி பண்ணி வைக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ண போகிறது காப்பி கமாண்ட். ஸோ காப்பி. ஸோ எந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் காப்பி பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட், என்டர். ஸோ பேஸ் பாயிண்ட், ஸோ இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ அதை தான் பேஸ் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த இடத்த நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்க போகிறீங்களோ அந்த இடத்த மவுஸ் மூலியமாக பிக் பண்ணுங்கள். ஸோ எங்கெல்லாம் வேணுமோ அங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இது மல்டிபிள் காப்பீஸில் இருக்கும். ஸோ எத்தனை வேணுமோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, ஒன்று. ஸோ மல்டிபிள்ஸாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட காப்பீஸ் பண்ணது போதும் அப்படின்னா எஸ்கேப், நீங்கள் கிரியேட் பண்ண காப்பீஸ் உங்கள்கிட்ட கிரியேட் ஆயிரும். ஸோ டோட்டலாக செலக்ட் பண்ணி டெலிட், கிளிக் பண்ணி டெலிட். ஸோ காப்பி கமாண்ட். ஸோ காப்பி கமாண்டில் உங்களுக்கு சிங்கிளாக இருக்குது. ஸோ இல்லை மல்டிபிள் இருக்குது, நீங்கள் தான் சிங்கிளாக மாற்றணும் அப்படிங்கிறப்ப ஸோ காப்பி கமாண்ட் போயிருங்க. எந்த ஆப்ஜெக்டை காப்பி பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி, மல்டிபிளாக இருந்தால் மல்டிபிளாக செலக்ட் பண்ணி ஓகே. ஸோ இதில் பேஸ் பாயிண்ட். ஸோ பேஸ் பாயிண்ட்னாலே ஒரு பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணுறது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கோஆர்டினேட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி மூவ் பண்ணுறது. ஸோ இங்குள்ள மோட். ஸோ இந்த மோட்ங்கிற ஆப்ஷனில் உங்களோட காப்பீஸ் மல்டிபிள்ஸாக இருக்கணுமா இல்லை சிங்கிள் மெத்தடில் இருக்குமாங்கன்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ மோட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் உள்ள ரெண்டு ஆப்ஷன், சிங்கிள் மெத்தட், ஒன்று மல்டிபிள். சிங்கிள்னு சூஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு பேஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களால் ஒரு டைம் மட்டும் தான் உங்களால் வந்து காப்பீஸ் பண்ண முடியும். ஸோ செலக்ட் பண்ண ஆப்ஜெக்டை ஒரு வாட்டி மட்டும் தான் காப்பி பண்ணுறது சிங்கிள். ஸோ ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அதை மல்டிபிள்ஸ் இடத்துல நாங்கள் கிரியேட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அது மல்டிபிள் காப்பீஸ். ஸோ காப்பி CO இல்லைனா CP டைப் பண்ணி என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்லாம் காப்பி ஆகணும், ஸோ அந்த ஆப்ஜெக்ட் டோட்டலாக செலக்ட் பண்ணி. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு டி, என்டர். ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஒய் இசட் கோஆர்டினேட்ஸ் வேல்யூ செட் பண்ணணும். ஸோ அது எங்கேருந்து எடுத்துக்கணும்னா இந்த 0, 0, 0 இந்த ஆரிஜின்லேருந்து தான் இந்த வேல்யூஸ் எடுத்துக்க முடியும். ஸோ டிஸ்டன்ஸ் 3, 3. ஸோ எக்ஸில் 3, 3. ஸோ இதை சேஞ்ச் பண்ணினாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸில் டேரக்ஷனில் 3mm தள்ளி, ஒய் டேரக்ஷன் 2mm தள்ளி இது ப்ளேஸ் ஆயிரும். ஸோ சிங்கிள் டைம் தான் காப்பி ஆகிருக்கு. இதை மல்டிபிளஸாக நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் போய் செட்டிங்கில் காப்பீஸ். ஸோ காப்பீஸ்க்கு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவ்வளோ மோடு. ஸோ மோடு மூலியமாக சிங்கிள் வேணுமா இல்லை மல்டிபிளாக உங்களுக்கு கேட் ஆகணுமானு கேட்கும், சில மல்டிபிள். ஸோ கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லைனா இதோட கேப்ஸ் லெட்டர் எம் டைப் பண்ணி என்டர். ஸோ நீங்கள் ரிட் பண்ண பேஸ் பாயிண்ட்லேருந்து எஃபெக்ட் ஆஃப் பண்ணுறது மூலியமாக இது இன்க்ளைண்டாக உங்களால் பேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரொட்டேட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இப்போ இதை மூவ் பண்ணி ஒரு பேஸ் பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் 90 டிகிரி இல்லை ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ரொட்டேட்.
So in the object rotate panna poyen kekku, so in the object. So totala select panni enter. Specify the base spine. So endha edhila neenga base spine choose pandringalo andha edha fixed ah irukum. So adha portha ungala angle ungalku raise aagum. So pick panna edhila endha in the object. So pick pandra area apdiye dhaan irukum. So evlo angle rotate aagumo adha type panninga 90. So anticlockwise direction la 90 degree adhu rotate aayidhu. So idha indha point base panni neenga rotate pannanum apdigirappa rotate select panniittu base point. So base point indha point kuduthinga. So you choose pandra point fixed ah adhe edathila irukku. So mathu mattum rotate aagum. So ipo ungalku palaya object irukkanum rotate aayi varra pudhu object oru copy ah form aagum apdigirappa first option copy. So copy oda command c enter. So varra pudhu copy enna angle irukkanum. So idhila irundhu 90 degree. So ungala palaya object irukum ungala copy varra pudhu object develop ah irukum right. Delete pannikiren adutathu rotate la reference. So or angle neenga reference ah eduthukittu adhil irundhu evlo angle ungalaala choose panna mudiyum. So in the object enter. So or base point endha point ah pottu suthanum. So in the base point unga object mele irukalam illa adha vittu thaniya veliye irukka mudiyum. So indha edatha kuduthukuren. So adutha ulladhu reference. So reference ulla angle endha angle neenga reference eduthukka poringalo andha angle kudunga. So first point. So idha 0 ah consider pannita இதுல இருந்து 90 டிகிரி எங்க இருக்குமோ அங்க இது செட் ஆயிரும். சோ இது 0 னா இது 90. சோ இந்த நார்த் ரைட் சைடு உள்ள டைரக்ஷன்ல இருந்து 0 னு எடுத்துக்காம உங்களோட ரெஃபரன்ஸ் பிளேன்ல அதாவது ரெஃபரன்ஸ் எட்ஜ் உள்ள 0 வும் அதுக்கு அடுத்து கொடுக்கிற வேல்யூஸ் அதுல இருந்து ஆண்டி கிளாக்வைஸ்ல உங்களோட காப்பிஸ் அதாவது ரொட்டேட் டெவலப் ஆகும். அடுத்து பார்க்க போறது எரேஸ் டூல். சோ இங்க உள்ள இந்த ஐகான் மூலமா எரேஸ் டூல் உங்களால ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். சோ அப்படி இல்லனா இ சோ இதல எந்த ஆப்ஜெக்ட் நீங்க அழைக்க விரும்பறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டை சாய்ஸ் பண்ணுங்க. சோ இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் இந்த ஆப்ஜெக்ட். சோ வேண்டாம் அப்படினு என்டர். சோ செலக்ட் பண்ற ஆப்ஜெக்ட் அதுல இருந்து ரிமூவ் ஆயிடும். So in the icon okay. So delete பண்ணிக்கிறேன். So அடுத்து பார்க்க போறது stretch. So stretch அப்படிங்கிறது dimension பேஸ் பண்ணாம அந்த இழுத்து கம்ப்ரஸ் பண்ணி உங்களால வச்சுக்க முடியும். So stretch க்கு தேவையான ஆப்ஜெக்ட் நான் டெவலப் பண்ணிக்கிறேன். So rectangle. So இது ஹெட் ஆகும். So இன்னொரு rectangle ஒரு bold மாதிரி டெவலப் பண்றதுக்காண்டி நான் போட்டு வச்சிருக்கேன். So இதோட லெந்த கம்மி பண்ணனும். இதோட ஹெட்டோட லெந்த கம்மி பண்ணனும். இதோட இந்த ஸ்டெட்டோட லெந்த நீங்க கம்மி பண்ணனும் அப்படிங்கறப்ப stretch. சோ ஸ்ட்ரெச்சுக்கு முக்கியமான கான்செப்ட் நீங்க செலக்ட் பண்றப்ப கிரீன் செலக்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். சோ ப்ளூ கலர்ல செலக்ட் பண்ணா அது மூவ் கமாண்ட்மே ஆக்டிவேட் ஆகும். சோ ஸ்ட்ரெச் அப்படின்னாலே கிரீன் கமாண்ட். சோ கிரீன் செலக்ஷன்ல செலக்ட் பண்ணிட்டு சோ என்டர். எந்த பேஸ் பாயிண்ட் பொறுத்து நீங்க இழுக்க போறீங்களோ அந்த பேஸ் பாயிண்ட் சூஸ் பண்ணுங்க. சோ நீங்க கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும், என்லார்ஜ் பண்ணிக்க முடியும். சோ எந்த பக்கத்து நீங்க வச்சு டைமென்ஷன் கொடுத்தாலும் ஓகே. சோ ஒன்னியமா சோ ஆக்சுவல் சைஸ்ல இருந்து உங்களை ஸ்ட்ரெச் பண்ணி கீழே இழுத்துட்டோம். சோ இதே ஸ்ட்ரெச் எஸ் என்கிற கமாண்ட் மூலமா ஆக்டிவேட் பண்றோம். எஸ் என்டர். So in the object green selection enter or base point locate panni. So idu compress panni evlo thoru compress panna compress pannikka mudiyum. So distance 2.5. so stretch tools. So idile ulle or object develop pannirukinga. So lines mooliyamo illa vera edhum commands use panni fillet okay. Neenga stretch ingra command use pannumbodhu indha sizes mara koodadhu idoda stretch oda size mattum dhaan maaranum. So appo indha situation la idoda serthu neenga select pannirunga. So stretch enter எந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெச் பண்ணனும் கேக்கும். சோ அப்ப சோ மேல உள்ள இன்டர்செக்டிங் லைன் எந்த இடத்தை கட் பண்ணுதோ அதுக்கு மேல உள்ளதெல்லாம் ஃபிக்ஸ்டா இருக்கும், கீழ உள்ளதெல்லாம் மூவ் ஆகி வரும். சோ என்டர். சோ ஒரு பேஸ் பாயிண்ட் எவ்வளவு தானோ நீங்க இழுத்துக்க முடியும். ஸ்ட்ரெச் ஒரு பேஸ் பாயிண்ட் கம்மி பண்ணிட்டேன். திரும்பி இதை என்லார்ஜ் பண்ணும்போது இந்த ஹோலோட சைஸ் உங்களுக்கு சேர்ந்து என்லார்ஜ் ஆகணும். சோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் கரெக்டா இருக்கு, பட் இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு கம்மியா இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்துல ஸ்ட்ரெச் என்டர் செலக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கிராசிங் லைன் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் ஃபிக்ஸ்டு. ஸோ இந்த லைன்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும், கீழே உள்ளது மட்டும் தான் உங்களுக்கு மூவ் ஆக போகுது. என்டர். ஒரு ஃபேஸ் பாயிண்ட். ஸோ உங்கள் ஆப்ஜெக்ட் அந்த டாப்பில் உள்ள லைன்ஸ் எந்த இடத்த கட் பண்ணுதோ அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதுக்கு உள்ள உள்ளதெல்லாம் மூவ் ஆகி ஃப்ளெக்சிபிளாக மூவ் ஆகி வரும். ஸோ இதே டூல லீட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள். ஸோ அதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள் ஒன்று பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பிளான்ல இது ஒரு ரூம், இது ஒரு ரூம் கன்சிடர் பண்ணிட்டு ஸோ இதோட ஏரியா மட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப தனியா லைன் போட்டு அதை ட்ரிம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இதை மட்டும் நீங்க என்லார்ஜ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெச் எந்த ஆப்ஜெக்ட் கிரீன் செலக்ஷன். ஸோ கட் பண்ற இடத்துக்கு கீழே உள்ளது மட்டும் தான் மூவ் ஆக போகுது. என்டர். ஸோ ஒரு பேஸ் பாயிண்ட் பொறுத்து கீழே நீங்க இழுத்துக்க முடியும். ஸோ சைஸிங் கம்மி பண்ணிக்கலாம், என்லார்ஜ் பண்ணாலும் என்லார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்து நான் ரிவர்ஸ்ல வந்துடுறேன். ஸோ திரும்பி ஸ்ட்ரெச். ஸோ இந்த நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ரூமோட சைஸும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறப்ப அந்த ரூமோட சேர்த்து கவர் பண்ணுங்க. ஸோ என்டர்.
ஒரு பாயிண்ட். சோ அந்த கட்டிங் எட்ஜ் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். சோ இது மாதிரி மத்த டைமென்ஷன்லாம் மாத்தாம ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல ஒரு டைரக்ஷனை பொறுத்து நீங்க இந்த சைஸ் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கறப்ப ஸ்ட்ரெச்சிங்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். நான் டேட் பண்ணிறேன். அடுத்து எக்ஸ்ப்ளோர். சோ எக்ஸ்ப்ளோர்ங்கற ஆப்ஷன் நீங்க ஒரு லூப்பா டெவலப் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட்டை தனியா பிரிக்கிறதுக்கு உதவும். சோ ஒரு பாலிகன் கிரியேட் பண்ணுங்க இல்ல ரெக்டாங்கிள். சோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள். சோ இன்னொரு பாலிகன் டெவலப் பண்ணிக்கிறேன். சோ எத்தனை நம்பர் ஆஃப் சைஸ்? 6 சைஸ் உள்ள பாலிகன். சென்டர் பாயிண்ட் இங்க இருக்கு. இன்ஸ்கிரைப்ட் சர்க்கிளை ஃபாலோ பண்ணி கிரியேட் ஆகணும். சேம் டைம் ரேடியஸ் எவ்வளவு? சோ இதெல்லாம் சூஸ் பண்ணியாச்சு. சோ இதுல ஒரே ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி போட்டதுனால இது 4 ஆப்ஜெக்ட், அதாவது 4 லைனுமே ஒன்னா செலக்ட் ஆகும். இதுல உள்ள 6 சைடுமே ஒன்னா செலக்ட் ஆகும். சோ இது மாதிரி மல்டிபிளா செலக்ட் பண்ணது. சோ இதுமே பிளாக். சோ ஒன்னா செலக்ட் ஆகிறது எல்லாத்தையும் நீங்க தனித்தனியா பிரிக்கணும் அப்படிங்கிறப்ப எக்ஸ்ப்ளோர். சோ இன்டர்செக்ஷன் ஜாயினிங் பொறுத்து இது எல்லாமே தனியா பிரிச்சு வச்சிடும். எக்ஸ்ப்ளோர் எந்த ஆப்ஜெக்ட் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்க. என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ரெக்டாங்கிளோட ஒவ்வொரு எஜ்ஜஸும் தனித்தனியாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஹெக்ஸாகன் இந்த ஷேப் நீங்கள் தனியாக பிரிக்கணும்னா எக்ஸ்ப்ளோர். ஸோ அதுக்குள்ள ஷார்ட்கட் கமாண்ட் எக்ஸ் என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க? ஸோ இந்த ஆப்ஜெக்ட். ஓகே, ஒவ்வொரு என்டிட்டியுமே தனித்தனியாக ஹைலைட் ஆகுது. ஸோ இதுதான் எக்ஸ்ப்ளோர். ஸோ ரீஜன் அப்படின்ற கமாண்டுக்கு ஆப்போசிட்டாக உள்ளதான் இந்த எக்ஸ்ப்ளோர் கமாண்ட். ஸோ டெலீட் பண்ணிக்கிறேன், இதையும் டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆஃப்செட். ஸோ உங்களோட என்டிட்டி உள்ள ஒரு ஆப்ஜெக்டா ஒரு படி டிஸ்டன்ஸ்ல காப்பி பண்ணி மல்டிபிள்ஸா காப்பி பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆப்செட் மூலயமா. ஸோ அதுக்காண்டி ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இதோட டைமென்ஷன் பேஸ் பண்ணி நான் போடுறதுனால டைமென்ஷன் என்டர். ஸோ லென்த் 10, சேம் டைம் வித் ஆக்சுவல் 10. ஸோ எடுத்துட்டு பொசிஷன் பண்ணிட்டோம். ஜூம் என்டர், ஏ என்டர்னு செட் பண்றது மூலயமா அதை ஸ்கிரீனுக்கு ஃபிட்டா கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கப்புறம் இதை தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ள ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர், கிளிக் பண்ணி என்டர். ஸோ ஒவ்வொரு என்டிட்டியும் தனித்தனியாக இருக்கு. ஸோ இந்த கிளிக் பண்ணுற ஒவ்வொரு என்டிட்டிஸையும் நீங்கள் பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு ஆஃப்செட் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப ஆஃப்செட் ஐக்கான். ஸோ ஆஃப்செட்டோட ஷார்ட்கட் ஓ என்டர். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஆஃப்செட், ஆஃப்செட் த ஸ்பெசிஃபிக் டிஸ்டன்ஸ்ன்னு கேட்கும். ஸோ எந்த டிஸ்டன்ஸை நீங்கள் ஆஃப்செட் பண்ண போறீங்களோ அந்த டிஸ்டன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ ஒன்றுங்கிற டிஸ்டன்ஸுக்கு உங்களோட ஆஃப்செட் வழி இருக்க போது என்டர். ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட் டு ஆஃப்செட். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டை ஆஃப்செட் பண்ண போறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது ஸ்பெசிஃபிக் த பாயிண்ட் ஆன் த சைட் டு பி ஆஃப்செட். ஸோ எந்த சைடு இந்த லைன் 1 mm ஆஃப்செட் ஆகணுமோ அந்த சைட் சூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த பக்கட்டா இல்லை இந்த பக்கட்டா? ஜஸ்ட் கிளிக், இப்போ ப்ரீவியூ காமிக்குது, நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலியமாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இக்கிட்டு 1 mm வேணும். திரும்பி இந்த ஆப்ஜெக்ட் இந்த பக்கத்து வேணும். ஸோ இதை மல்டிபிளாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இந்த சைடு, திரும்பி இந்த ஆப்ஜெக்ட் இந்த சைடு, திரும்பி இந்த ஆப்ஜெக்ட் மேலே. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் எந்த சைடு வேணுங்கிறத நீங்கள் மல்டிபிளாக சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் இந்த சைடு வேணும், இந்த கீழே உள்ள இந்த லைன் இந்த சைடு. ஸோ இது மாதிரி ஓவர் ஆட்டும் எந்த ஆப்ஜெக்ட் எந்த சைடு, பட் டிஸ்டன்ஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா திரும்பி இந்த ஆப்செட் டூல்ஸை பட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணணும். ஸோ சிங்கிள் சிங்கிளாக இருக்கிறதுனால எல்லாம் தனித்தனியாக ஸ்பிட் ஆகுது. ஸோ இதே ஆப்ஜெக்ட் ஒன்றா இருக்கிறப்ப ஸோ ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிப்போம். ஸோ ஆர் ஈசி என்டர். ஸோ ஒரு ரெக்டாங்கிள், சேம் டைம் ஒரு சர்க்கிள். ஸோ இதை க்ளோஸ் லூப்பாக உள்ள கண்டினியூஸ் செலெக்ஷனை எப்படி ஆஃப்செட் பண்ணலாம்? ஆஃப்செட் ஓ என்டர். எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு ஆஃப்செட் பண்ண போகிறீங்களோ அந்த டிஸ்டன்ஸை இன்புட் கொடுங்க, 1 என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட், ஸோ இந்த ரெக்டாங்கிள் எந்த சைடு வேணும், வெளியே வேணுமா இல்லை உள்ளே வேணுமா? ஸோ எந்த ரெக்டாங்கிள் உங்களுக்கு சைஸ் பெருசாகவும் சைஸ் சின்னதாகவும் மாறும். ஸோ அதே மாதிரி இந்த சர்க்கிள் உள்ளே டெவலப் ஆகும். ஓகே, ஸோ இந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ரெக்டாங்கிளையும் அழைச்சிக்கிறேன். ஸோ இந்த லைன்ஸ் தேவையில்ல. ஸோ இந்த ஆப்செட்டில் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணாமல் மல்டிபிள்ஸாக ஒரு டிஸ்டன்ஸில் இந்த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக ஆஃப்செட் ஆகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆஃப்செட் என்டர். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆஃப்செட் ஆகணுமோ அதை ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிங்க, 1 என்டர். அடுத்தது செலக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ எந்த டைரக்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே மல்டிபிள்னு ஒரு ஆப்ஷன் ஹைலைட் ஆகுது. ஸோ மல்டிபிள் அப்படிங்கிறது ஒரு டைரக்ஷனில் மல்டிபிள் காப்பீஸ் கிரியேட் ஆகணுமா? ஸோ மல்டிபிள்ஸ் கண்டி எம் என்டர். ஸோ எந்த டைரக்ஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த டைரக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டைரக்ஷன் பிக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ கண்டினியூஸாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ உங்களால் டைமென்ஷனையும் மாற்ற முடியாது, ஆப்ஜெக்டையும் மாற்ற முடியாது. ஸோ மல்டிபிள்ஸ் கொடுத்தாச்சுன்னா ஸோ ஃபிக்ஸ்டு திரும்பி பழைய பொசிஷனுக்கு போயாகணும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கத்தில் நீங்கள் மாற்றினாலும் ஸோ டைரக்ஷன் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஆப்செட் கமாண்டில் உள்ள மற்ற டூல்ஸ். ஸோ மற்ற என்னன்னா த்ரூ, இரேஸ் அண்ட் லேயர்ஸ். ஸோ மூணு செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இரேஸை பார்த்துடலாம். ஸோ இரேஸுங்கிற ஆப்ஷனில் ரெண்டு இருக்கும். ஸோ எஸ் ஆர் நோ. ஸோ இரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப்டர் ஆஃப்செட்டிங். ஸோ ஆஃப்செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண சோர்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்கணுமா வேண்டாமாங்கிறத சூஸ் பண்ணுறதான் இந்த ஆப்ஷன். ஸோ இது எஸ்ங்கிறது மூலயமா இது ஆப்ஜெக்ட் டிலீட் ஆயிரும். நோன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பழைய ஆப்ஜெக்ட் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஆஃப்செட் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆஃப்செட் ஆகணும் அதெல்லாம் கான்ஸ்டன்ட்டாக கேட்கும், 1. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் இந்த சைடு இந்த சைடு.
ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்காது, அதாவது அந்த டூல் மூவ் ஆகி வர்ற மாதிரி டெவலப் ஆகும். ஸோ இதுதான் எரேஸ் கமாண்ட். ஸோ எரேஸ் கமாண்ட் எப்பயுமே ஆஃப்ல வச்சுட்டு ஆப்செட் ஒர்க் பண்ணுறது தான் உங்களோட சோர்ஸையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம், அட் சேம் டைம் காப்பியும் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ எரேஸ் கி என்டர், ஸோ இதில் நோ, ஸோ நோ கண்டி என் என்டர். அடுத்தது த்ரூ. இந்த த்ரூங்கிற ஆப்ஷன் மூலயமா நீங்கள் டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஆப்செட் பண்ணுறப்ப த்ரூ. ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட் இந்த லைன்ஸ் எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும். இந்த லைன் இங்கே வேணும், சரி இந்த லைன் இங்கே வேணும், இந்த லைன் இந்த சென்டர் பாயிண்ட்ல. ஸோ அதே டிஸ்டன்ஸை காப்பி ஆகும், உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் மைண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது த்ரூ பாயிண்ட்ஸ். அடுத்தது இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேல் அப்படிங்கிற டூல் எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங்ஸ் வரைஞ்சிக்குவோம். ஸோ அது டைமென்ஷன் குறிச்சிக்க போகிறோம். ஸோ ஒரு பாலிகன் வரைஞ்சி, ஸோ ஆறு சைடுல பாலிகன், ஃபைங்கிறது அதோட ரேடியஸ். ஸோ ஹெக்ஸகன் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஹெக்ஸகன் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இதோட சென்டரில் ஒரு ஹோல்ஸ், ஸோ இதோட சென்டர் பாயிண்ட்ல ஒரு ஹோல், ஸோ நெட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ஸ்கேல் பண்ணலாங்கிறது பார்த்துடலாம். ஸோ இதோட டைமென்ஷன் ரேடியஸ், ஸோ ரேடியஸ் 2.1 இருக்கு, ரேடியஸ் 5 இருக்கு. ஸோ இப்போ இதை இந்த நெட்டோட சைஸை நான் ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்படியே டபுள் டைம் ஆக்குறேன், இல்லைன்னா ட்ரிபிள் டைம் ஆக்குறேன், இதோட சைஸை கம்மி பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நீ யூஸ் பண்ணிக்கிற ஆப்ஜெக்டோட சைஸை ஸ்கேல் பண்ணி, அதாவது ரேஷியோ வச்சு ஸ்கேல் பண்ணி குறைக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப ஸ்கேல் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணுறது மூலியமா இது ஸ்க்ரீனில் உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஸ்கேல் ஆகும், அப்படி இல்லைனா நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட் ஸ்கேல் பண்ணலாம். ஸோ ஸ்கேல், ஸோ எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண போகிறீங்க, ஸோ இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற டைமென்ஷன் எல்லாமே ரெண்டு மடங்கு சின்னதாக ரெண்டு மடங்கு பெருசாக ஆகும் ஸ்கேல். ஸோ எந்த பேஸ் பாயிண்ட்டை பொறுத்து இது ஸ்கேல் ஆகணும் அப்படின்னு சூஸ் பண்ணீங்க, இந்த பாயிண்ட், ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட், ஸோ சின்னது, சின்னதுலேருந்து ஸ்கேல் கொடுக்க கொடுக்க பெருசாகும். ஸோ இதோட நார்மல் சைஸ், அதாவது ஆக்சுவல் சைஸ் தான் 1. ஸோ இதோடலேருந்து நான் 1, 2, 3, 4 அந்த மாதிரி கொடுத்துட்டு போனேன், இதோட சைஸ் என்லர்ஜ் ஆகும். ஸோ வே கொடுக்குற வெயிட்ஸ் 1 கீழே, அதாவது பாயிண்ட்லையோ இல்லை 1/2, 1/3 கொடுத்தேன்னா இதோட சைஸ் ரிடியூஸ் ஆகும். ஸோ இப்போ 3 டைப் பண்ணுறேன், ஸோ சைஸ் பெருசாகிட்டு, ஸோ 5 இருந்தது 15 ஆகும், 2 இருந்தது 6 ஆகும் ஆயிரும். ஸோ இப்போ இதை பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னா இதை 3 மடங்கு சின்னது பண்ணணும். ஸோ எப்படி சின்னது பண்ணலாம், ஸோ கொடுக்குற இன்புட்டை நீங்கள் மாற்றி கொடுக்க போகிறீங்க. ஸோ ஸ்கேல், அதே ஆப்ஜெக்ட், என்டர், இதுதான் பேஸ் பாயிண்ட், பட் கொடுக்குற வெலிஸ் 2, 3 கொடுக்காம 1/3. ஸோ எத்தனை மடங்கு சின்னது பண்ண போகிறீங்களோ அந்த வேலிஸை 1/2 கீழே கொடுத்தீங்கன்னா அத்தனை மடங்கு அது சின்னதாயிரும். ஸோ பழைய பொசிஷன் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, 5 and 2.10. ஸ்கேலோட கமெண்ட் எஸ்சி, எஸ்சின்னு டைப் பண்ணி என்டர், எந்த ஆப்ஜெக்டை ஸ்கேல் பண்ண போகிறீங்க, என்டர். ஸோ ஒரு பேஸ் பாயிண்ட். ஸோ இதில் உள்ள மற்ற ஆப்ஷன் காப்பி. ஸோ காப்பி அப்படிங்கிறது இதோட சோர்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும், டெவலப் ஆகி வர செகண்டரி ஆப்ஜெக்ட், அதாவது புதுசாக வர ஆப்ஜெக்ட்டும் உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸுங்க ஆப்ஷன் மூலயமா ஒரு லென்த்தை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த லென்த்தை நீ என்னவா சேஞ்ச் பண்ணால் அந்த டயகிராம் மாறுமோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ரெஃபரன்ஸ், ஸோ ரெஃபரன்ஸில் ஸ்பெசிஃபிக் த ரெஃபரன்ஸ் லென்த். ஸோ இதை வச்சு ரெஃபரன்ஸ் லென்த்தை கேட்குது. ஸோ அந்த லென்த்தை கொடுத்துடலாம் 5. 5 லென்த்து உங்களுக்கு என்னவா மாறணும், இந்த உள்ள 5 லென்த்து 7.5 மாறினா என்ன ரேஷியோ எடுத்துக்குமோ அந்த ரேஷியோவில் ஸ்கேல் ஆயிரும். ஸோ இது 5 7.5 மாறத்துக்கு என்ன ரேஷியோ எடுக்குமோ அதே ரேஷியோ தான் ஸோ இங்கே உள்ள 2 வெலிசும் எடுத்துக்குவோம். ஸோ 3 என்டர். ஸோ இது 7.5 மாறிட்டு நீங்கள் கொடுத்த டிஸ்டன்ஸ். ஸோ இது 7.5 மாறுறப்ப இதுக்கு என்ன ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ என்னவோ அதே ரேஷியோட இது ஸ்கேல் ஆகி 3.1 செட் ஆகிருக்கும். இதுதான் ஸ்கேல். அடுத்து இந்த டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது அரே. நம்பர் ஆஃப் காப்பீஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அரேங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரே 3 ஆப்ஷன் இருக்கும், ரெக்டாங்குலர் அரே, பாத் அரே அண்ட் போலார் அரே. ஸோ இது 3 கண்டிஷன். ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா ரெக்டாங்குலர் அரே, ஸோ சர்க்குலர் ஷேப்பில் கிரியேட் பண்ண போகிறேன்னா அது போலார் அரே, ஒரு ஸ்கெச் இல்லைன்னா இன்னொரு என்டிட்டியை பொறுத்து நீ அரே கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது பார்த்த அரே. ஸோ அரைக்கு தேவையான ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் 1 ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இந்த இதை சம்திங், ஸோ இதை கியூபோர்ட் மாதிரி இன்றைக்கி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு கீஸ், இந்த ரெக்டாங்கிள் கீஸ். ஸோ இங்கே போட்டு இந்த கீஸ் வரிசையாக ஒரு இத்தனை ரோஸ் வேணும், இத்தனை காலம்ஸ் வேணும் அப்படின்னு செட் பண்ணுறப்ப அரேஸ். ஸோ அந்த அரே என்ன கண்டிஷனில் வேணும், ரோ வைஸ் காலம் வைஸாக வேணுங்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ரெக்டாங்கிள் அரே. ஸோ அரேயோட ஷார்ட்கட் ஏஆர், என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் அரே பண்ண போறீங்களோன்னு கேட்குது. ஸோ அதான் ஆப்ஜெக்ட், என்டர். ஸோ இந்த ஆப்ஜெக்டை ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணி அரே பண்ண போறீங்களா இல்லை பாத் அரேவா இல்லை போலார் அரேவா, ஸோ 3 ஆப்ஷன்.
சோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையானது ரெக்டாங்கல் அரே. சோ அதுக்குள்ள கமெண்ட் ஆர், ஆர் டைப் பண்ணி என்டர் டைப் பண்ணுங்க. சோ உங்களுக்கு டிஃபால்ட்டா பர்டிகுலர் ரோ பர்டிகுலர் காலத்துல ஒரு அரே ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. சோ இதான் அந்த கண்ட்ரோல்ஸ். சோ காலம் அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச், ரோங்கிறது இது ஒரு ரோ, இது ரெண்டு ரோ, இது மூணு ரோ. சோ நாலு காலம், ஒரு காலம், ரெண்டு, மூணு, நாலு. சோ இந்த காலத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை காலம்ஸ் வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணீங்க, இது ஒரு 15. அடுத்து ரோ, எத்தனை ரோஸ் வேணுமோ டெவலப் பண்ணீங்க, இது ஒரு 6 ரோ. சோ 6 ரோ கொடுக்கும்போது இது எடுக்க உள்ள ஆங்கிள், அதாவது மொத்தம் இந்த ஒவ்வொரு டெவலப் ஆகிருந்த 15 பாக்ஸுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளவுன்னு கேக்குது, அது 0.6. சோ அது உங்களுக்கு தெரியாது டோட்டல் ஆங்கிள் அப்படின்னாலும் கொடுக்க முடியும். சோ ஒன்னொன்னுக்கு டிஸ்டன்ஸ் 0.5 இருக்கும்னா ஒன்னு 0.5 செட் ஆகும். சோ அது உங்களுக்கு தெரியல, ஆனா மொத்தம் உள்ள லென்த் 15 அப்படின்னாலும் 15 ரெடி ஆகும். சோ இது ஒரு 14. சோ டோட்டல் சைஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிட்வீன் டிஸ்டன்ஸ் அதுவே கண்டுபிடிச்சு எடுத்துக்கும். சோ இது ஒரு 13. சோ ஃபுல்லா அரெஸ்ட் பண்ணிட்டோம், பட் காலம்ஸ் கரெக்டா கிரியேட் ஆயிருக்கு, பட் ரோ உங்களுக்கு அப்டேட்ல போயிருக்கு. சோ அந்த மாதிரி இடத்த எப்படி சேஞ்ச் பண்றது, டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா கொடுக்குற வேல்யூஸ மைனஸ்ல கொடுத்துருங்க. சோ இதோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க இந்த ஆப்ஷன் மூலமா எடுத்து மாத்திக்க முடியும். டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிருங்க, சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ், சோ பிட்வீன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ரோ டிஸ்டன்ஸ் மைனஸ் கொடுத்துக்கலாம். சோ மைனஸ் சிம்பிள் கொடுக்கறது மூலியமா உங்களோட டைரக்ஷனை மாத்திக்க முடியும். சோ காலங்களோட ரோஸ் மாத்தினாலும் உங்க மைனஸ் டிஸ்டன்ஸ். சோ எக்ஸ்ல ரைட் சைடு போகணும் அப்படின்னா பிளஸும், லெஃப்ட் சைடு போனா மைனஸும் கொடுக்கணும். சோ உங்க ஆப்ஜெக்ட்ல இருந்து காலம் கரெக்டா லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் போயிருக்கு, சோ அதனால பிளஸ். சோ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து கீழே வரணும் அப்படின்னா ஒய்ல மைனஸ் கீழே இருக்கும், சோ கீழே போங்கிறப்ப மைனஸ் கொடுக்கணும். சோ மைனஸ் 10, சோ 10ங்கிறது அதிகமா இருக்கும், சோ மைனஸ் 6. சோ இது மாதிரி செட் பண்ணீங்க. சோ இதுக்கப்புறம் ரோஸ் நீங்க மாத்த போறீங்க அப்படின்னா 4. ஸோ எப்பயுமே உங்களால் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஐக்கான்ஸ் முடிச்சு பிட்வீன் டிஸ்டன்ஸும் இந்த ஐக்கானை வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது உள்ள லெவல்ஸ். ஸோ ஜெட் டைரக்ஷன்லையும் இந்த பேட்டர்ன் வேணும், அதாவது எக்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க காலம் மூலியமா, ஸோ ரோங்கிற மூலியமா ஒயில் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஜெட் டைரக்ஷனில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இது 3D ஷேப்பில் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நீ யூஸ் பண்ண போகிறது ஜெட் லெவல். ஸோ அசோசியேட்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அசோசியேட்டிவ்ங்கிற ஆப்ஷன் அரே கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த எல்லாமே ஒரே குரூப்பா இருக்கணுமா இல்ல செப்பரேட் செப்பரேட்டா இருக்கணுமா சூஸ் பண்ணிக்க முடியும். சோ அசோசியேட்டிவ் ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஒன்னொன்னு இண்டிவிஜுவலா செலக்ட் ஆகும். சோ அசோசியேட்டிவ் ஆன் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப எல்லாமே ஹோலா செலக்ட் ஆகும். சோ பேஸ் பாயிண்ட், திரும்பி இதோட பேஸ் பாயிண்ட் நீங்க மாத்திக்க போறீங்கன்னா மாத்திக்க முடியும். சோ பேஸ் பாயிண்ட் இங்க இல்ல, ஒரு பேஸ் பாயிண்ட் வேற இடத்துல. சோ இந்த இடத்துல இருந்து அது அரை கிரியேட் ஆகும். சோ இப்போ அசோசியேட்டிவ்னு கொடுத்துட்டு அரே க்ளோஸ் பண்றோம், அரே ஒன்று ஃபார்ம் ஆயிட்டு. சோ இப்போ கிளிக் பண்றப்ப இந்த டோட்டல் இந்த எல்லா ரெக்டாங்கிளுமே ஒன்னா தான் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் மட்டும் நீங்கள் அழைக்கணும் அப்படின்னா அழைக்கிறது கஷ்டம். ஸோ அரே யூஸ் பண்ணும்போது இந்த அரேவை எடிட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ ரோஸ் நீங்கள் மாற்றிக்கலாம், அதோட காலம் சைஸை மாற்றிக்கலாம், லெவல்ஸையும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ பெட் பாயிண்ட், ஸோ எடி சோர்ஸ், உங்களோட சோர்ஸையே நீங்கள் மாற்றிக்க போகிறேன், கொடுத்த செட்டிங்கெல்லாம் கரெக்டு, பட் சூஸ் பண்ண சோர்ஸ் மட்டும் தப்புன்னா சோர்ஸை மாற்றிக்கலாம், பழையபடி கொண்டு வரதுக்கு இந்த ரீசெட் அரே. ஸோ இந்த அரே டெவலப் ஆனதுக்கப்புறம் அதோட அசோசியேட்டிவ் உங்களால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ திரும்பி அசோசியேட்டிவை கேன்சல் பண்ணாமல் இந்த ஒவ்வொரு ரோவை நீங்கள் டிலீட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர். ஸோ ஒன்றா செலக்ட் ஆகிறத தனித்தனியாக செலக்ட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா உங்களோட ரெக்டாங்கிளை தனித்தனியாக சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்ப்ளோர், ஸோ இந்த ஆப்ஜெக்ட் அரே. ஸோ ஆட்டோகேட்டை பொறுத்த வரையும் இந்த அரே அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ செலக்ட் ஆகுது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஒரு ஆப்ஜெக்டை என்னிடையே பேஸ் பண்ணி பிரிச்சிரு அப்படின்னா தனித்தனியாக பிரிச்சிடும். ஸோ திரும்பி இந்த ரெக்டாங்கிள் எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணுறது மூலியமாக இது ஒவ்வொரு என்டிட்டியாக பிரிச்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிறேன், இதையும் டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்தது திரும்பி இதை அரே பண்ணுவோம். ஸோ ரெக்டாங்கிள் அரே, எந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ பண்ண போகிறது எந்த ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் வேணும், ஸோ ரோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது கிளிக் பண்ணுறது மூலயமா காலம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ செகண்டில் உள்ள ஏறும் அவரோட டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ரிவர்ஸில் வரனாலும் ரிவர்ஸில் உள்ள டிஸ்டன்ஸை மாற்றிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணும்போது நீங்கள் அசோசியேட்டிவ் ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப எல்லாம் இண்டிவிஜுவலாகவே தனித்தனியாக இருக்கும், ஒன்றா ஸ்டார்ட் ஆகாது. பட் இந்த அரே உங்களால் எடிட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இது அரே கிடையாது, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் காப்பி பண்ணி மல்டிபிள் காப்பி பண்ணி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது சர்க்குலர் அரே. ஸோ ஒரு சென்ட்ரு பாயிண்ட் பேஸ் பண்ணி சர்க்குலர் ஷேப்பில் உங்களுக்கு அரே டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் சர்க்குலர் அரே ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்கும் அதே தான் கமெண்ட் ஏஆர். ஸோ ஏஆர்ங்கிற கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயே அரேல போலார் அரே. ஸோ போலார் அரே போய் பார்த்தலாம். ஸோ அதுக்கு ஒரு சர்க்கிள், ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்க்கிளை சுற்றி நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப சர்க்கிளை ஃபார்ம் பண்ணிக்க முடியும். கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் அரே பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்டர்.
சோ இதுல கேக்குற பாயிண்ட் ஒரு பேஸ் பாயிண்ட் ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். சோ 2D ஆ இருந்தா பேஸ் பாயிண்டும் 3D ஆ இருந்தா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் கேக்கும். சோ உங்களுக்கு தேவை ஒரு பேஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் அசிஸ்டிவ். சோ இதுக்கு மேல உள்ள ஆப்ஷன் எல்லாமே கீழேயும் கிரியேட் ஆயிருக்கும். சோ எத்தனை ரோஸ் வேணும், எத்தனை ஐட்டம்ஸ், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் உங்களுக்கு 8 தேவை அப்படின்னா 8. அந்த 8க்கும் உள்ள பிட்வீன் டிஸ்டன்ஸ், சோ ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கும் ரெண்டாவது சர்க்கிளுக்கும் பிட்வீன் டிஸ்டன்ஸ் 45. சோ அது உங்களுக்கு தெரிஞ்சு அதை கொடுத்துக்கலாம். இல்ல டோட்டலா 360 டிகிரிக்கு 8 ஃபில் ஆகணும், இல்ல 8 டிகிரி 6 ஃபில் ஆகணும் அப்படின்னாலும் ஃபில் ஆகிக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும். சோ ரோ, சோ இதே மாதிரி இன்னொரு சென்டர் உள்ளேயோ வெளியோ வேணும்னா அந்த ரோங்கிற மூலியமா ஆஃப் பண்ணிக்க முடியும். சோ உங்க டூன் டைப் பண்ணுங்க. சோ இதே மாதிரி உள்ள ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கும். சோ அதுக்குள்ள டிஸ்டன்ஸ், சோ ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸையும் உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோ இதை ஒன்னே செட் பண்ணிருப்போம். ஒன் என்டர். அடுத்தது இந்த ஜெட் டைரக்ஷனோட லெவல், அதாவது 3D ஆப்ஜெக்ட் டெவலப் பண்றப்ப இந்த ஜெட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா ஒரு 2ல செட் பண்ணிக்குவோம். ஸோ ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஒரு 3. அசோசியேட்டிவா இருக்கணும் அப்படின்னா அசோசியேட்டிவ் கிளிக் பண்ணீங்க. பேஸ் பாயிண்ட் நீங்க மாத்திக்க போறீங்க இல்ல பேஸ் பாயிண்ட் சூஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா பேஸ் பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரெண்டு ஆப்ஷன், ரொட்டேட் ஐட்டம்ஸ் அண்ட் டைரக்ஷன். ஸோ நீங்க கிரியேட் பண்ண ஃபீச்சர், அதாவது இதை ஃபுல்லா கிரியேட் ஆகாம ஒரு 270க்குள்ள இந்த 8ம் ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல போட்ட ஆப்ஜெக்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஏற்றுறது 270க்கு ஃபில் ஆயிட்டு. ஸோ இங்க ஆரம்பிச்சு 8 ஆப்ஜெக்ட் 270க்குள்ள ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைரக்ஷனை மாத்தணும். அது இப்படி ஃபில் ஆக வேண்டாம், எனக்கு இந்த டைரக்ஷன்ல ஃபில் ஆகணும், இந்த இடத்துல தான் கேப் வேணும் அப்படிங்கிறப்ப டைரக்ஷன். ஸோ இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் இந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ரொட்டேட் ஐட்டம்ஸ் போடுறதுக்கு வேற எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம், டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு சர்க்கிள், சர்க்கிள் சைஸ் கம்மி பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு சேர்மே உண்டு போடுவோம், அதாவது ஒரு ரவுண்டான ஒரு டேபிள்ல நிறைய சேர் சுத்தி இருக்கு. ஸோ அதுக்காண்டி இங்க ஒரு சேர்ஸ் மை ஒன்று டெவலப் பண்ணிக்கிறேன். ஆர்க் மூலியமா டெவலப் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு சேர் ஆகும், இது ஒரு மேசையா நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சேர் அப்படியே சுத்தி வைக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப அரே, இதுதான் உங்களோட ஆப்ஜெக்ட் மல்டிபிளா சூஸ் பண்ணி ஒரு சென்டர் பாயிண்ட். ஸோ மொத்தம் எத்தனை வேணுமோ அத்தனை சூஸ் பண்ணீங்க. ஸோ 6 வேணும், ஸோ 6 சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த 6 எப்படி வேணும் ரொட்டேட் ஆயிரும். ஸோ என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல இங்க வேணுமா இல்ல ரொட்டேட் ஆகணுமாங்கிறது ஆப்ஷன் தான் இந்த ரொட்டேட் ஐட்டம்ஸ். ஸோ இந்த ரொட்டேட் ஐட்டம்ஸ் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த சென்டர் பாயிண்டை பொறுத்து இது ரொட்டேட் ஆகும், பட் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல தான் மற்ற எல்லா இடத்துலையும் பேஸ் ஆகும். ஸோ ரொட்டேட் ஐட்டம்னா இது ரொட்டேட் ஆகும் போது அதோட ஆங்கிளும் சேர்ந்து ரொட்டேட் ஆகட்டும், இன்க்ளைண்டா மாறட்டும் அப்படிங்கிறப்ப ரொட்டேட் ஐட்டம்ஸ். இதை டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்து நீங்க பார்க்க போறது பாத்தரே. ஸோ நீங்க போட்ட ஆப்ஜெக்ட் ஒரு பாத்தை டிபெண்ட் பண்ணி அதில் காப்பி ஆகணும் அப்படிங்கிறப்ப பாத்தரே. ஸோ ஒரு பாதையை டெவலப் பண்ணிப்போம். ஸோ ஸ்பைன்கிற ஆப்ஷன் மூலியமா ஒரு பாதை போட்டுக்கலாம். ஸோ F8 ஆஃப் பண்ணிட்டு ஸோ இதுல ஒரு லைன்ஸ் போட்டு அதை நான் பாத்தை டெவலப் பண்ணிக்க போறேன். ஸோ வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்க போனா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க. ஸோ ஒரு லைன் மேல ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். ஸோ இது அப்படியே எனக்கு வரிசையாக காப்பி ஆகிட்டு வரணும் இல்லை அரே ஆகிட்டு வரணும். ஸோ அப்படிங்கிறப்ப ஸோ பாத்தரே, ஸோ அரே கிளிக் பண்ணீங்கன்னா பாத்தரே. ஸோ இல்லை கமெண்ட் மூலியமா எடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஏஆர் என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்னு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண சொல்லும் இதான் உங்களோட அரே ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ எந்த மாதிரி அரே இதை பண்ணா இந்த கரு மேலேயே போகணும்னு பார்த்துக்கங்க. ஸோ பாத்தரே, ஸோ அதுக்குள்ள ஆப்ஷன் பிஏ என்டர், பிஏ என்டர். ஸோ அடுத்தது பாத் கரு, எந்த பாத்து டிபெண்ட் பண்ணி இது அரே டெவலப் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஸோ பாத் கர்வ் இதான் உங்களோட பாத்த நீங்க டிபெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது சேஞ்ச் ஆயிட்டு. ஸோ இதுலயும் எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், ஒன்றுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேட்கும், ஸோ எத்தனை ரோ, ஸோ ரோ மூலியமா இதை டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ரோ தான் வேணும், எக்ஸ்ட்ரா ரோ தேவைப்பட்டா உங்களால டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ பாத்த அரேல ஒன்று டிஸ்டன்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் கிரேட் ஆகிறதுக்கும் ரெண்டாம் கிரேட் ஆகிறதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துக்க முடியும், இல்லை அப்படின்னா அவ்வளோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். சில லெவல்ஸ், ஸோ இதில் அசோசியேட்டிங் ஆப்ஷன் மூலியமா இதை கம்பைன் பண்ணி ஒரே குரூப்பாக வச்சுக்க முடியும். ஸோ புது பேஸ் பாயிண்ட் தயாரிக்கிறதுக்கு இது டேஞ்சன் டைரக்ஷன், இதை டேஞ்சனை மாத்தோம்னா டேஞ்சனை எதெல்லாம் இருக்கோ அது மட்டும் தான் டேஞ்சன் டைரக்ஷனாக கிரியேட் ஆகும். ஸோ இதில் உள்ள அலைன் ஐட்டம்ஸ், ஸோ அலைன் ஐட்டம்ஸ்னா எங்களோட ஆப்ஜெக்ட் என்ன ஷேப்பில் இருந்துச்சோ அதே ஷேப்பில் அந்த பாத்தில் கிரியேட் ஆகிட்டும் போகணும் அப்படிங்கிறப்ப அலைன் செக்ஷனை ஆஃப் பண்ணிடுங்க. அது எந்த அலைனும் ஆக வேண்டாம் அப்படிங்கிறப்ப. ஸோ அலைன் ஆகணும் அப்படின்னா இந்த கர்வ் என்ன ஷேப்பில் இருக்கோ அது தகுந்தப்ப இது அந்த ஆங்கிளை மாறிக்கும். ஸோ இதுக்கும் இதுக்கும் இடையில என்ன ஆங்கிள்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் ஒன்று கூட எல்லாம் ஆங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு இதுக்குள்ள ஆங்கிள்ஸ், இதுக்கு இதுக்குள்ள ஆங்கிள்ஸ். ஸோ இந்த ஆங்கிள் மெயின்டைன் ஆக வேண்டாம், பட் இந்த ஷேப் இது வெர்டிகலா நேராக இருக்கு அதேமாதிரி போகணும் அப்படிங்கிறப்ப அலைன். ஸோ ஜெட் டைரக்ஷன், ஜெட் டைரக்ஷன்ல என்ன பார்த்து வேணும் அது எப்படி இருக்குன்னு சூஸ் பண்ணுறதா இந்த ஜெட் டைரக்ஷன். ஸோ இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஜெட் டைரக்ஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ 3D ல வரும்போது இதை பார்க்க போறோம்.
ஒரு மாடிப்படியில போற கைப்பிடி சவரு, ஸோ அது மாதிரி நீங்க டிஃபைன் பண்றப்ப இது மாதிரி பாத்தரை டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலா ஷேர் பண்ணி அடுத்து பார்க்க போறது மாடிஃபைல உள்ள செட்டு லேயர். ஸோ நீங்க ஒரு படம் வரைஞ்சி அந்த படத்துக்கு வேற கலர், ஸோ நீங்க தேவைப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மாத்திட்டீங்க, ஸோ அதை பழையபடி கொண்டு வரணும். ஸோ இந்த லேயர்ல என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த லேயர் படி கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லேயர்ல ரெண்டு லேயர் இருக்கும், ஜீரோ டெஃப். ஸோ இந்த லேயர்ல உள்ள கலர் ஒயிட். ஸோ இந்த கலர்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல உள்ள போய் உங்க ஆப்ஜெக்ட்டை மாத்திக்க போறோம் அப்படினாலும் மாத்திக்கலாம். ஸோ ஒரு சர்க்கிள் டெவலப் பண்ணிருக்கீங்க, அந்த சர்க்கிளுக்கு நீங்களா லேயர் படி இல்லாம இண்டிவிஜுவலா ஒரு சர்க்கிள் கலர் சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ரெட் கலர்ல அது தெரியணும், அதோட லைன் வித் இவ்வளவு இருக்கணும் பை. ஸோ எல்லாம் சூஸ் பண்ணிட்டோம், சூஸ் பண்ணிட்டு எஸ்கேப். ஸோ லேயர் படி இல்லாம தனியா நீங்க சூஸ் பண்ணதுனால தனியா இருக்கும். ஸோ லேயர்லாம் ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ லேயர் இந்த லேயர் அதாவது இந்த ஜீரோங்கிற லேயர் ஒரு கலர்ல மெயின் ஆகும், ஒரு டிஸ்டன்ஸ்ல மெயின் ஆகும். ஸோ அதுபடி இதை மாத்தணும். பட் நீங்க இண்டிவிஜுவலா மாத்திட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்க பிரசன்ட் லேயருக்கு நீங்க மாறணும் அப்படின்னா செட் டு லேயர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ பிளாக்கா மாத்திரமா இருக்கும், வேண்டாம். ஸோ இன்க்ளூட் த பிளாக்ஸ், இதை பிளாக்ல சேர்த்துக்கலாம் கேட்கும். ஸோ இது வேண்டாமோ பிரசெண்டா இருக்கோ அந்த லேயர் படி உங்க ஆப்ஜெக்ட் மாறணும் அப்படின்னா அதுபடி மாறிக்க முடியும். ஸோ நீங்க இந்த லேயர்ல இருந்தாலும் சில ப்ராப்பர்ட்டிஸை இந்த லேயருக்கு செட் பண்ணிக்க உள்ள ஆப்ஷன் தான் இந்த செட்டு லேயர். அடுத்து பார்க்க போறது சேஞ்ச் ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்பேஸை மாடல் ஸ்பேஸ்ல இருந்து லேஅவுட் ஸ்பேஸுக்கோ இல்லை லேஅவுட் ஸ்பேஸ்ல இருந்து மாடல் ஸ்பேஸுக்கோ மாற்ற முடியும். ஸோ அதே டயத்துல உங்க லேஅவுட்ல உள்ள பேப்பர் ஸ்பேஸ்ல இருந்து மாடல் ஸ்பேஸுக்கு மாறிக்க முடியும். ஸோ இது எப்பயுமே லேஅவுட்டுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ லேஅவுட் மாறிக்கிறேன். ஸோ வெளியே உள்ளது பேப்பர் ஸ்பேஸ். இப்போ ஜூம் பண்றீங்க, பேப்பரும் ஜூம் ஆகும், பேப்பர் அவுட் ஆகும். ஸோ மாடல் ஸ்பேஸ் உள்ள கிளிக் பண்றீங்க, இப்போ இது மாடல் ஸ்பேஸ். ஸோ மாடிஃபைல உள்ள இந்த ஆப்ஷன் மூலமா உங்களுக்கு மாடல் ஸ்பேஸ்ல இருந்து பேப்பர் ஸ்பேஸ்க்கோ இல்ல பேப்பர் ஸ்பேஸ்ல இருந்து மாடல் ஸ்பேஸ்க்கோ மாறிக்க முடியும். ஸோ கிளிக் பண்றீங்க, ஸோ எந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எதுல இருக்கும்னா பேப்பர் ஸ்பேஸ்ல இருக்கும். இதை மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் சேவ் பண்ணிக்க முடியாது, ஏன்னா நீங்க இருக்கிறது மாடல் ஸ்பேஸ். மாடல் ஸ்பேஸ்ல இருந்துகிட்டு பேப்பர் ஸ்பேஸ் உள்ள டயகிராம் உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ திரும்பி இதை மாடல் ஸ்பேஸ் கொண்டு வரணும் இல்லை பேப்பர் ஸ்பேஸ் கொண்டு வரலாம் ஈஸியாக கொண்டு வந்துக்க முடியும். மாடல் ஸ்பேஸ்க்கு போய்க்கிறேன். அடுத்தது மாடிஃபை டூல்ஸ் உள்ள லென்தன். ஸோ நீங்கள் போட்ட என்டிட்டிஸ் எட்ஜை லென்தன் பண்ணிக்க முடியும் இல்லை கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தலாம். மாடிஃபைல லென்தன். ஸோ இங்கே எந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ண முடியும்னு செட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது டெல்டா, பர்சன்ட், டோட்டல் அண்ட் டைனமிக். ஸோ டோட்டல்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக உள்ளது டோட்டல். ஸோ எவ்வளோ லென்த்து உங்களுக்கு லைன்ஸ் தேவையோ அந்த லென்த்தை டெவலப் பண்ணீங்க. ஸோ மொத்தம் 7.5 வேணும் இல்லை மொத்தம் 10 வேணும் அப்படின்னா 10 சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மொத்தம் உங்களுக்கு தேவைப்படுறது 10 என்டர். ஸோ எந்த லைன் 10 ஆகணுமோ அது 10. ஸோ இங்கே கிளிக் பண்ணால் இந்த சைடு ஆட் ஆகும், ஸோ கிளிக் பண்ணால் அந்த பேலன்ஸ் டிஸ்டன்ஸ் இது ஆட் ஆகும். ஸோ நீங்கள் மல்டிபிளாக வச்சுருந்தாலும் மல்டிபிளாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஒரு லைன், இப்போ லைன் 3. ஸோ இங்கே ஒரு லைன். ஸோ இதோட லென்த் ஒரு 15. ஸோ இது மாதிரி மூணு லைன்ஸ் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு லைனும் வெவ்வேறு டிஸ்டன்ஸில் அதாவது வெவ்வேறு லென்த்தில் இருக்கு. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக 10 mm லென்த்துக்கு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப மாடிஃபை லென்தன். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸாக உங்களுக்கு தெரியும், அதாவது இது மொத்த டிஸ்டன்ஸ் 10 அப்படின்னு தெரியும். ஸோ என்டர் 10. ஒவ்வொரு லைனும் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு மாறணுமோ அந்த டிஸ்டன்ஸை டைப் பண்ணிடுங்க, என்டர். ஸோ இந்த லைன் 10 மாறணும், இது லைன் 10. ஸோ அது பெருசாக இருந்தால் சின்னதாகிடும், சின்னதாக இருந்தால் 10 கிரியேட் ஆகிடும். அதே மாடிஃபைல லென்தன். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் கன்சிடர் பண்ண போறீங்கன்னா, ஸோ பர்சன்டேஜ், ஸோ இது 100% எடுத்துக்கும். அதாவது இந்த 10 mm 100% கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இதோட 50% வரும் 50. இல்லை இந்த லைன்லேருந்து 25% உங்களுக்கு தேவை அப்படின்னா 25 என்டர். இந்த லைன் 25% மாறணும், இது 25% மாறணும். ஸோ எவ்வளோ லென்த் இருக்கோ அதை 100% கன்சிடர் பண்ணிட்டு அதில் 25% எவ்வளோ அதை ரிடியூஸ் பண்ணிடுவோம். ஸோ இது இதே பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாச்சும் பண்ணும்போது 100% மேலே அதாவது 2 மடங்காக பெருசு போடணும் அப்படிங்கிறப்ப 200 அப்படின்னு டைப் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ டெல்டா. ஸோ டெல்டாங்கிறது பேலன்ஸ், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவைப்படுமோ அதை கொடுக்கறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த டெல்டா. ஸோ இது மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ இது கரெக்டாக எக்ஸாக்டாக 10 இருக்கு, உங்களுக்கு இன்னும் தேவைப்படுறது 3. ஸோ அப்படிங்கிறப்ப எக்ஸ்ட்ரா உள்ள லென்த்தை மட்டும் ஆட் பண்ணி அது இந்த பக்கத்தை ஆடணுமா இல்லை இந்த பக்கத்தை ஆடணுமா. ஸோ இதில் 3 ஆட் ஆகணும், இதில் 3 ஆட் ஆகணும். ஸோ 3 மட்டும் ஆட் ஆகணும் அப்படின்னா இதில் 3. ஸோ இதில் 3 ஆட் ஆகணும், இதுமாதிரி இதில் 3 ஆட் ஆகணும். அதுமாதிரி செட் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். மாடிஃபைல லென்தன். ஸோ பேலன்ஸ் உள்ளது டைனமிக். ஸோ டைனமிக் ஆப்ஷன் மூலியமா நீங்களே ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கிற கான்செப்ட் தான் இந்த டைனமிக். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்களோ அதாவது சூஸ் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ தூரம் வேணும், ஸோ கம்மியாகணுமா இல்லை பெருசாகணுமா. ஸோ கம்ப்ரஸ் பண்ணுற மூலியமா இது கம்மியாகும்.
So, this is length and observation. One entity is length and compress. So, this is the edit tools. So, edit polyline, edit spline, edit hatch, and edit array. So, edit spline, edit hatch, and edit array. So, you can edit drawings. So, this is the double click option. First tool is edit polyline. So, you can edit polyline. So, you can edit polyline. So, you can edit polyline. So, edit polyline. So, you can edit polyline. So, straight up on the F8. So, you distance. So, that's why you can use arc shape. A, enter. So, arc one create. Iron. So, this is return to line. Line is written as line. So, this is change. So, spline is written. So, escape. So, this is a polyline. One is a polyline. So, this polyline is edit. Edit polyline. Click on it. So, select. So, this is close, join, with, edit. So, there is an option. So, this is the one. So, edit vertex is the polyline adjust option. So, if you have a point, you can create a vertex point. So, the point is the same. So, in this create a point. So, next point is the point. So, add the next point. So, this is a break. So, this is a break. So, this is a break. Apply. Okay, next. Go. So, this is a lengthen. So, this is a break. So, this is a break. This is a polyline, this is a polyline. So, control set. So, where is a polyline? So, where is a polyline? Modify it. Edit polyline. This is a polyline. Choose. That is a width. So, all segments you width change. Change. So, width point. Tour. So, polyline port. That is a polyline. That is a width. You can port. That is a polyline. You can change the width. That is a edit polyline option. You can change the theme. Width. Edit polyline option. One point. Vertex point. Change. So next one will be the level, previous na previous level. So and the point la the break ahu. So insert na full sa or point set panna. So endha thila neenga full point set panna virumbingalo andha thila click pannunga full point onnu create aayirum. So indha point move pannala. So region straighten panna mudiyum. So curve ku tangent ah create panningala avada width change panningala. So exit. So idhula edit vector fit abdingiradhu idhu vertical range adhukku fit aagum. So straight illama or arc shape la அதாவது ஸ்பைன்ல கிரியேட் பண்ணினா எப்படி பண்ணிருப்போமோ அது மாதிரி கிரியேட் ஆகும் சோ இதுதான் ஃபிட் ஸ்பைன் இது ஃபிட் வியூ இது ஸ்பைன் வியூ சோ இந்த ஷேப்ப ஃபிட் ஸ்பைன் கொடுத்து எடிட் பண்ணா இந்த ஷேப்ல கிரியேட் ஆகும் சோ இதே ஷேப்ப நீங்க ஸ்பைனுக்கு எடிட் பண்றீங்க அதாவது பாலிலைன்ல போட்டு அதை ஸ்பைனுக்கு மாத்துறீங்கனா அது இந்த மாதிரி தான் கிரியேட் ஆகும் டிகர்வ் சோ டிகர்வ்ங்கிறது பழைய ஷேப் நீங்க டேவுல கர்வா இல்லாம நார்மலா ஸ்ட்ரைட்டா உள்ள தான் அந்த டிகர்வ் சோ நீங்களே கர்வா கிரியேட் பண்ணினாலும் அந்த கர்வ் ஸ்ட்ரைட்டா தான் ஜாயின் ஆயிருக்கும் சோ நீங்க போட்ட பாலிலைன்ல எந்த ஆர்க்கும் வேண்டாம் எல்லா லைனுமே ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்படிங்கறப்ப இந்த டிகர்வ் ஆப்ஷன் சோ க்ளோஸ் பண்றது மூலமா உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்டும் அப்படியே க்ளோஸ் ஆயிடும் சோ பாலிலைன் நீங்க க்ளோஸ் பண்ணாம மறந்துட்டீங்க சோ அந்த இடத்துல புதுசா பாலிலைன் போட்டா அது தனி பாலிலைன் இருக்கும் சோ அந்த இடத்துல எடிட் பாலிலைன் யூஸ் பண்ணி அந்த இடத்தை க்ளோஸ் பண்ணிக்க முடியும் சோ ஓபன்னா ஓபன் அண்ட் க்ளோஸ்னா க்ளோஸ் சோ ரெண்டு பாலிலைன் நீங்க ஜாயின் பண்றதுக்கு உள்ள ஆப்ஷன் தான் இந்த பாலிலைன் ஜாயின் சோ அத சாதாரண லைன்ல போட்றீங்க இது ஒரு லைன் இது ஒரு லைன் இது ஒரு லைன் சோ இத நீங்க பாலிலைனா மாத்தணும் அப்படினா அதேதான் மாடிஃபைல எடிட் பாலிலைன் சோ இந்த லைன் ஜாயின் ஆப்ஷன் கொடுத்துருங்க சோ இதெல்லாம் ஜாயின்ட் ஆகணும் ஜாயின் இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் சோ எல்லாம் ஒண்ணா செலக்ட் ஆகும் சோ இது ஒரு இப்ப ஒரு பாலிலைன் சோ எடிட் பாலிலைன் நீ அப்ளை பண்ற எல்லா ரூல்ஸும் இதுல அப்ளை பண்ணி பாத்துக்க முடியும் சோ வித் சோ சேஞ்சஸ் எல்லாமே மாறிக்கலாம் சோ டெலீட் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்க்க போது ஸ்பைன் எடிட் சோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பைன் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸ்பைன் சோ F8 ஆஃப் பண்ணிட்டு உங்களால ஸ்மூத்தா ஸ்பைன் கிரியேட் பண்ணிக்க முடியும் சோ இந்த ஸ்பைன் எப்படி எடிட் பண்றது சோ டபுள் கிளிக் பண்றது மூலமா அந்த எடிட் ஆப்ஷன் கிரியேட் ஆகும் சோ இதே ஆப்ஷன் தான் மாடிஃபைல எடிட் ஸ்பைன் கிளிக் பண்ணா அந்த ஆப்ஷன் கிரியேட் சோ க்ளோஸ் உங்களோட ரெண்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் க்ளோஸ் ஆகணும் அப்படினா இந்த க்ளோஸ்ங்கற ஆப்ஷன் மூலமா யூஸ் பண்ணிக்க முடியும் சோ ஓபன்னா ஓபன் ஜாயின்ட் அப்படிங்கிறது வெவ்வேறு கர்வ ஒரே ஜாயின்டா மாத்துறதுக்கு உள்ள ஆப்ஷன் தான் இந்த ஜாயின் ஃபிட் டேட்டா சோ ஃபிட் அப்படினாலே ஒரு இன்னொரு கர்வ்ஸ் கூடயோ இல்ல இன்னொரு ஆப்ஜெக்ட் கூடயோ லிங்க் ஏற்படுது தான் இந்த ஃபிட் சோ அது எப்படி இருக்கணும் மூவ் பண்ணுமா இல்ல பரிச்சு டேஞ்சன்ட் சோ வேற எதுக்கும் டேஞ்சன்ட் ஆகணும் டேஞ்சன்டா கிரியேட் ஆகும் சோ ஒவ்வொரு பாயிண்டும் டேஞ்சன்டா கிரியேட் ஆகும் சோ எக்ஸிட் சோ வெர்டெக்ஸ் நீங்க எடிட் பண்ணிக்க போறீங்க சோ எந்த மாதிரி வெர்டெக்ஸ் எடிட் பண்ணலாம்னா இந்த பெண்டகனை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சோ அது எடுத்து புதுசா ஆட் ஆகணும் இல்ல ஒரு வெர்டெக்ஸ் நீங்க டெலீட் பண்ணணும் அப்படிங்கறப்ப எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது கன்வெர்ட் டு பாலிலைன் பாலிலைன ஸ்பைனா கன்வெர்ட் பண்ணது மாதிரி இந்த ஸ்பைனை உங்களால பாலிலைனா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் பாலிலைன் சோ எத்தனை பொசிஷன் அது பிரிக்கணும் 10 மேக்ஸிமம் 10 வரையும் எடுத்துக்கணும் 10 அது ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா அது கான்ட் ஆயிருக்கும் சோ ஓவர் டிஸ்டன்ஸ் 2 3 4 னு தனித்தனி இன்டிவிஜுவல் ஸ்பீடா இருக்கிறதுனால இது ஃபிட் பாலிகன் சோ இது ஒரு ஸ்டெப் இது ஒரு ஸ்டெப் இது ஒரு ஸ்டெப் இது ஒரு ஸ்டெப்
ஸோ ஒவ்வொரு கர்வ் மூமெண்ட்டுக்கும் அது தனித்தனி கர்வாகவோ இல்லை ஒரு லைனாகவோ கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இது லைன் இது கர்வ், இது லைன் இது கர்வ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்ப்ளைனா உங்களால ஈஸியா பாலிலைனாவோ இல்ல பாலிலைனா ஈஸியா ஸ்ப்ளைனாவோ மாத்திக்க முடியும். சோ டெலீட் பண்ணிக்கிறேன். சோ மாடிஃபைல அடுத்து பார்க்க போறது எடிட் ஹேஷ். சோ ஹேஷ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹேஷை மாத்தணும் இல்ல அவரோட அசிஸ்ட் நீங்க கேன்சல் பண்ணணும், சோ அது சம்பந்தமா எது சேஞ்ச் பண்ணாலும் அதை டபுள் பண்ணி அக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ அதே ஆப்ஷனை எடிட் ஹேச்சிங் மூலமா உங்களால எடுத்துக்க முடியும். அடுத்து உள்ளது அரே. சோ அந்த அரேவை டபுள் பண்றது மூலமா என்னென்ன ஆப்ஷன் கிரியேட் ஆகுதோ அதே ஆப்ஷன் எடிட் அரே மூலமா உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸோ எந்த அரை நீங்கள் எடிட் பண்ண விரும்புகிறோ அந்த அரை கிளிக் பண்ணிட்டு ஸோ உங்களோட வேல்யூஸ் ரோஸ் மாற்றிக்கலாம், அவட காலம்ஸ், அவட டெப்த், அவர் ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ், ஸோ எல்லாத்தையும் உங்களால் மாற்றிக்க முடியும். அடுத்தது அலைன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ரெண்டு ஆப்ஜெக்டோட பாயிண்டை பேஸ் பண்ணி அலைன் ஆகுது அப்படின்னா அலைங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இதில் யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு பிளான்ல டோர் அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு டோரும் ஒவ்வொரு சைஸில் இருக்கிறப்ப சைஸ் டிபெண்ட் ஆகக்கூடாது, பட் அவட சைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் ஆகிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு லைன் போட்டிருக்கீங்க, அவட ஆஃப்செட் வேல்யூ ஸோ இந்த ஆசெட் இந்த போட்டு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை லைன் மூலயமா க்ளோஸ் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே ஆப்ஜெக்டை காப்பி சிஓ என்டர் ஒரு பேஸ் பாயிண்ட் வச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு விண்டோ மாதிரி ஒன்று செட் பண்ணணும், பட் அவர் சைஸை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படிங்கிறப்ப ரெக்டாங்கிள் லைன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் அப்படியே மூவ் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ மூவோட கமெண்ட் எம் என்டர். ஸோ ஒரு பாயிண்டை பேஸ் பண்ணி எஃபைட் ஆஃப் கிளியண்டாக போவோம். ஸோ இந்த விண்டோங்கிற ஷேப்பை இந்த ஆப்ஜெக்டை இதுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் பண்ணணும், பட் இது சின்னதாக இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது தான் அலைன். உங்களோட ஆப்ஜெக்டை உங்களோட ஸ்பேஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற ரெண்டு பாயிண்டை பொறுத்து பெருசோ சின்னதாகி அந்த இடத்துல ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறப்ப மாடிஃபைல உள்ள அலைன் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் அலைன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் இதை ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பாயிண்ட். ஸோ எது உங்களோட சோர்ஸ் பாயிண்டோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த பாயிண்ட் எங்கே வரணுமோ அதான் உங்களோட டெஸ்டினேஷன். ஸோ அதான் அடுத்து கேட்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் பாயிண்ட், இதான் உங்களோட டெஸ்டினேஷன், இந்த பாயிண்ட் இங்கே வரணும். அடுத்து செகண்ட் சோர்ஸ், இந்த சோர்ஸ் உங்களுக்கு எங்கே வரணும், இந்த சோர்ஸ் இங்கே வரணும். ஸோ தேர்ட் சோர்ஸ் பாயிண்ட் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா கண்டினியூ. ஸோ அதுக்காண்டி என்டர். ஸோ ஸ்கேல் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் அலைன்மெண்ட், இந்த இதுட்ட இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வரணும் அப்படின்னா இந்த அலைன்மெண்ட் கண்டிப்பாக அதோட சைஸ் மாறணும். ஸோ அது மாற்றிக்கவா இல்லை வேண்டாம்னு கேட்குது. ஸோ அப்படி மாற்றல நோன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இந்த இதுட்ட பிளேஸ் ஆகும், பட் இந்த பாயிண்ட் இந்த இதுட்ட பிளேஸ் ஆகாது. ஸோ எஸ்ன்னு கொடுத்து என்டர், உங்களோட ஆப்ஜெக்ட் கரெக்டாக இந்த இதில் ஃபிட் ஆயிடும். ஸோ பாயிண்டை பேஸ் பண்ணி ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணணும், ஸோ அரெஸ்ட் பண்ணுறப்ப டைமென்ஷனை மாற்றிக்கணும் அப்படின்னா ஸோ சிங்கிள் டைரக்ஷன் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ இதே ஆப்ஜெக்ட் வேறு ஆங்கிளுக்கு மாறுமானாலும் மாற முடியும். ஸோ இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி ரொட்டேட். ஸோ ஆர் ஓங்கிற கமாண்ட் மூலயமா இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகணுமோ அதாவது ரொட்டேட். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் இந்த இதில் ஃபிட் ஆகணும். ஸோ அதுக்கும் அதே தான் அலைன். ஸோ அலைனோட கமாண்ட் ஏஎல் என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் இதுதான் உங்களோட ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ எது ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பாயிண்டோ அதை ஃபிட் பண்ணுங்க. அடுத்தது செகண்ட் சோர்ஸ் பாயிண்ட், அடுத்தது ஸோ இந்த பாயிண்ட் இங்கே இருக்கணும், இந்த பாயிண்ட் இங்கே இருக்கணும். ஸோ என்டர், சைஸ் மாதிரி இருக்கும். ஸோ சைஸ் உங்களால் மாறிக்கலாம். எஸ் ஆட்டோமேட்டிக்காக அது ஆங்கிள் இருந்தாலும் என்ன ஷேப் நீங்கள் கொடுத்த ரெண்டு பாயிண்ட்டும் மேரேஜ் ஆகும். இதே மூணு பாயிண்ட்ஸ் நாலு பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ரிவர்ஸில் பேக் வந்துடுறேன். ஸோ அலைனோட கமெண்ட் ஏஎல் என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் இதுதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட்டையும், ஸோ டெஸ்டினேஷன் இதாகவும் கொடுத்துட்றேன். அடுத்தது செகண்ட் சோர்ஸ் பாயிண்ட் இது, செகண்ட் டெஸ்டினேஷன் இது. இதோட லென்த்தை கம்மி பண்ணுறதுக்காண்டி தேர்ட் சோர்ஸ் பாயிண்ட், இதோட தேர்ட் சோர்ஸ் பாயிண்ட். ஸோ சென்டரை பொறுத்து அலைன் ஆகாமல் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ண ரெண்டு பாயிண்ட் பொறுத்து அலைன் ஆகிருக்கு. ஸோ மினிமம் இதில் கொடுக்க முடியுது மூணு அலைன் பாயிண்ட். ஸோ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது மாடிஃபைடு உள்ள பேக். ஸோ இந்த ஆப்ஷன் மூலயமா ஒரு லைனில் இடையில ரெண்டு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறது மூலயமா அதை கட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு லைன் ஒன்று வரைஞ்சிக்குவோம். ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்காண்டி எஃபைட், அதாவது ஆர்த்தோ மோட் ஸ்ட்ரெயிட். ஸோ இடையில உள்ள இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் உங்களுக்கு கட் ஆகணும் இல்லை பிறகு டிஸ்டன்ஸு கட் ஆகணும் அப்படின்னா மாடிஃபைல பிரேக். ஸோ இந்த ஆப்ஷனை கமெண்ட் மூலயமா எடுக்கிறதுக்கு பிஆர் என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் பிரேக் பண்ண விரும்புறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணுற இடத்துலேயே உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த இதை சூஸ் பண்ணிங்கன்னா இதுதான் ஆப்ஜெக்ட்னு செலக்ட் ஆகும், அட் த சேம் டைம் இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை எடுத்துக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்து கேட்குறது ஸ்பெசிஃபிக் எது செகண்ட் பாயிண்ட், இது உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட் சொல்கிறீங்களோ அது முடியும் அந்த லைன்ஸ் கட் ஆயிரும். ஸோ இன்னொரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பிரேக் அப்ளை பண்ணுறப்ப மாடிஃபைல பிரேக். ஸோ நான் ஆப்ஜெக்ட் தனியாக சூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன்
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டீங்கன்னா எகைன் நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க ஆரம்பிச்சு ஸோ டிஸ்டன்ஸ் வேணா டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5 mm. ஸோ நீங்க வச்ச ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து எந்த டைரக்ஷன்ல அந்த லென்த் ஆக்ட் ஆகணுமோ அது 5 mm உங்களுக்கு ஆக்ட் ஆயிருக்கும். ஸோ இது பிரேக் அட் 2 பாயிண்ட். ஸோ பிரேக் அட் சிங்கிள் பாயிண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிரேக் அட் சிங்கிள் பாயிண்ட்ஸ். ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணாம ஒரு லைனை டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பிரேக் அட் பாயிண்ட். ஸோ இது ஒரே லைனா இருக்கு, ஸோ இதுவும் சிங்கிள் லைனா இருக்கு, இது ரெண்டு லைனா நீங்க டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப மாடிஃபைல பிரேக் அட் 2 பாயிண்ட். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் நீங்க கட் பண்ண விரும்புறீங்களோ அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ எந்த இடத்துல அந்த இது பிரேக் ஆகணும், ஸோ இந்த பாயிண்ட் அவரோட மிட் பாயிண்ட்ல தான் உங்களோட ஆப்ஜெக்ட் ரெண்டு டிவைட் ஆகணும். ஸோ இப்போ இது தனி ஆப்ஜெக்டா இருக்கும், இது ஒரு தனி ஆப்ஜெக்டா இருக்கும். அடுத்தது மாடிஃபைல உள்ள ஜாயின். ஸ்ட்ரைட்டா உள்ள ரெண்டு லைனை நீங்க ஜாயின் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கிறப்ப ஜாயின்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின், ஸோ கிளிக் பண்ணி எந்த ரெண்டு ஆப்ஜெக்ட், ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டும் இந்த ஆப்ஜெக்ட்டும் உங்களுக்கு ஜாயின் ஆகணும். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஜாயின் ஆகிடும். அட் சேம் டைம் இந்த எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டா தான் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஜாயின், ஸோ அவரோட கமெண்ட் ஜே என்டர். ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட், ஸோ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணாலும் மூணு ஆப்ஜெக்ட்டும் ஒரே ஆப்ஜெக்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதோட ஒரே கண்டிஷன், நீங்க லைன் போடும் போது ஸோ ஒரு லைன் இங்க இருக்கு, ஸோ நீங்க அடுத்த லைன் லைட்டா அது மேல இல்லாம கொஞ்சம் நவந்திருக்கலாம். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன்ல ஜாயின்ட் கமெண்ட் ஒர்க் ஆகமானா ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பாக அது ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அட் சேம் டைம் ரெண்டும் தனித்தனி ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அது மாதிரி ரெண்டும் ஸ்பிட்டாக இருக்கணும். ஸோ ஜாயின் ஜே என்டர். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டும் இந்த ஆப்ஜெக்ட்டும் ஜாயின்ட் ஆகிரும். ஸோ பட் இந்த ஆப்ஜெக்ட் அது இந்த ஆப்ஜெக்ட் கோயின்சிடாக இருந்தால் மட்டும்தான் இது ஜாயின்ட் கமெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ ரெடிட் பண்ணிக்கிறேன். ரெடிட் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போடுறோம். இந்த ரெக்டாங்கிளில் மேலே உள்ள லைனில் இந்த இடத்துல இந்த இடம் முடியும். பிரேக் கமெண்ட் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ பிரேக், ஸோ எந்த ஆப்ஜெக்ட் கட் பண்ண போறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்க. ஸோ எகைன் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் முடியும் கட் ஆகணும். ஸோ இந்த கட் பண்ண இடத்த திரும்பி நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்குள்ள கண்டிஷன் ரெண்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். பட் இது ரெண்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஸோ இன்னொரு கண்டிஷன், ரெண்டும் தனித்தனி ஆப்ஜெக்டா இருக்கணும். ஸோ இது பட் இதை பொறுத்த வரையும் ரெண்டும் ஒரே ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. ஸோ மாடிஃபைல நீங்க ஜாயின் கமெண்ட் யூஸ் பண்ணும்போது ஜாயின் ஃபர்ஸ்ட் கமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிருந்தீங்க. ஸோ செகண்ட் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி இடத்த டேரெக்டாக ஜாயின் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்டே இதனால எக்ஸ்ப்ளோர்ட். ஸோ ஒன்னா செலக்ட் ஆனால் இது ஒரே ஆப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி இடத்துல எக்ஸ்ப்ளோர்ட். ஸோ இந்த எட்னிட்டியை பேஸ்மெண்ட் நான் பிரிக்க போகிறேன். ஸோ பிரிஞ்சுட்டு, ஸோ இப்போ ஒவ்வொரு எட்ஜும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இது ரெண்டையும் இப்போ மாடிஃபை ஜாயின். ஸோ இந்த லைன் இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கு, பிளஸ் ரெண்டு வெவ்வேறு செக்மெண்டா இருக்கிறதுனால ஓகே. அடுத்து நீங்க பார்க்க போறது ஓவர்கில். ஸோ ஆப்ஜெக்ட்ல எக்ஸ்ட்ரா வேற ஒரு லைன் ஓவர்லேப் ஆயிருந்தா அதை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது மேலே ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஒரு லைன்ஸ் இருக்கு, அதே மாதிரி இந்த ஒரு லைன், இது கீழே ஒரு லைன்ஸ். ஸோ இந்த லைன் மேல இன்னொரு லைன் ஓவர்லேப்பிங் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி லைன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஆட்டோமேட்டிக்கா டெலிட் பண்றதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஓவர். ஸோ மாடிஃபைல ஓவர்கில். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்ல நீங்க ஓவர்கில் ஆப்ரேஷன் ரன் பண்ண போறீங்களோ அதை மொத்தமாக ஆட் பண்ணுங்க என்டர். ஸோ டாலரன்ஸ் எவ்வளவுன்னு செட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் எதையெல்லாம் விடணும், சப்போஸ் நீங்க கலர் அப்பியரன்ஸ் கொடுத்து அதை டிஃப்ரெண்டாக ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றி வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுறணும் அப்படின்னாலும் விட்டுருக்கலாம். ஸோ எதெல்லாம் இதில் டிக்கு இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்லாம் இது ஓவர்கில் இருக்கிற ப்ராசஸில் எடுத்துக்காது. ஸோ இதில் கலர், லேயர், லைன் டைப், ஸோ இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் டூல்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி டூல்ஸ் நீங்கள் தனியாக அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஒரு லைன்ஸ் கலர் மாத்திரிங்க, ஸோ லைனோட லைன் டைப் மாத்திரிங்க, அதோட லேயர் மாத்திரிங்க அப்படின்னா ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் செக் பண்ணட்டும் அப்படிங்கிறதா இந்த இன்னொரு ஆப்ஷன். ஓகே. ஸோ இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் ஒரே லைனாக இருக்கும். ஸோ இதுக்கு இடையில ஒரு லைன்ஸும் இருக்காது. சர்க்கிள் போட்டிருக்கோம், அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்க், சென்டர் ஸ்டார்ட் எண்டுங்கிற ஆர்க். ஸோ இதோட சென்டர் பாயிண்டே இந்த ஆர்க்கு சென்டராக யூஸ் பண்ணிக்கிங்க. எங்க ஆரம்பிக்கணும், இந்த இதில் ஆரம்பிக்கணும், எங்க முடியணுமோ இந்த இடத்துல முடியணும். ஸோ இந்த சர்க்கிள் மாதிரி ஒன்று ஆர்க் இருக்கு. ஸோ இது ஆர்க், இது சர்க்கிள். ஸோ இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ஓவர் கில். ஸோ அதோட கமெண்ட் ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க, ஓவர் கில் என்டர். எந்த ஆப்ஜெக்ட்ல ஓவர் கில் செக் பண்ண போறீங்களோ அதை டோட்டலாக ஷேர் பண்ணுங்க என்டர். ஸோ இது ஆப்ஷன் கேட்கும், ஓகே. ஸோ இதுக்கப்புறம் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஆர்க் இருக்காது. ஸோ ஓவர்லப்பான ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆயிடும். அடுத்து நீங்க பார்க்க போறது மாடிஃபைல உள்ள மிரர் ஆப்ஷன். ஸோ மிரர் அப்படிங்கிறது சிமெட்ரிக்கா உள்ள ஆப்ஜெக்ட்டை பாதி ஆப்ஜெக்ட் வரைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆஃபர் உங்களால மிரருங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பத்தி பாக்கிறதுக்கு ஒரு டிராயிங்ஸ் டெவலப் பண்ணிக்கிறோம், ஒரு லைன். ஸோ எஃபைட் ஸ்டேட்டா போட்டுக்குவோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஆர்க், ஸோ சாதாரண ஸ்டேட் ஆர்க்ஸ் மூலமோ இல்ல ஸ்பைன் மூலியமோ எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்பைன் எடுத்துக்கலாம், எஸ்பிஎல் கமெண்ட் எடுத்துக்கிட்டு
ஸ்ப்ளைனை இங்கே ட்ரா பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக லைன்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு ஆஃப் பாட்டில்ஸ் இருக்குது, இந்த பாட்டில்ஸ் ஆஃபை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இன்னொரு ஆஃப் உங்களுக்கு தேவை அப்படின்னா மிரருங்கிற ஐடியா யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ மிரர், ஸோ மாடிஃபைல மிரர். ஸோ இதோட கமாண்ட் MI. ஸோ மிரர் என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்டை மிரர் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இதான் உங்களோட மிரர் ஆப்ஜெக்ட். என்டர். ஸோ மிரர் லைன். ஸோ மிரர் லைன் அப்படிங்கிறது எந்த லைனை பொறுத்து உங்களுக்கு மிரர் ஆகணும், அதாவது கண்ணாடி எங்கே வைக்க போகிறீங்களோ அதான் அந்த மிரர் லைன். ஸோ இந்த மிரர் லைனை ரெண்டு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி உங்களால் செட் பண்ண முடியும். ஸோ செட் பண்ணுறதுக்கு உங்கள் மிரரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ அந்த எல்லோ கலர் இருக்கிறதா உங்களோட மிரர் லைன். ஸோ கண்ணாடி எங்கிட்டு வச்சா மிரர் எப்படி தெரியுங்கிறது நீங்கள் பார்த்துருங்க. ஸோ கண்டி ஸ்ட்ரெயிட்டாக வச்சா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஆஃப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். ஸோ மிரர் ஃபஸ்ட்டே ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் மிரர் கமாண்ட் கொடுத்து MI. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் மிரர் லைனை போட போகிறீங்க? ஸோ இது ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி நீங்கள் போட்டிங்கனாலும், ஸோ உங்கள் மிரர் லைனுக்கும் உங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்களோ அதே டிஸ்டன்ஸ் உங்களோட கிரியேட் ஆகிற ஆப்ஜெக்ட்டுக்கும் ஓல்ட் ஆப்ஜெக்ட்டும் இடையில கிரியேட் ஆகும். ஸோ எஃபெக்ட் ஆன் பண்ணுறேன் ஸ்ட்ரெயிட். ஸோ ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணுறதுக்காண்டி சும்மா அந்த டைரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ அடுத்த ஒரு க்வெஸ்சன் கேட்குது, இரே சோர்ஸ் ஆப்ஜெக்ட் எஸ் ஆகணும். ஸோ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதோட சோர்ஸ் ஆப்ஜெக்ட் எதுனா நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் அது டெலிட் ஆகணுமா இல்லை அப்படியே இருக்கணுமா. ஸோ எஸ்ன்னு கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா எஸ் என்டர். ஸோ பழைய ஆப்ஜெக்ட் மறைஞ்சு புது ஆப்ஜெக்ட் டெவலப் ஆகும். ஸோ ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பாதி ஆப்ஜெக்ட் நீங்கள் வரைஞ்சாலே போதும், இன்னொரு பாதி ஆப்ஜெக்ட் உங்களால் ஈஸியாக டெவலப் பண்ணிக்க முடியும். இதில் மிரர் MI. ஸோ இந்த லைனை பொறுத்து மிரர் ஆகணும். ஸோ பாதியை டெவலப் பண்ணுறோம், அது அப்படியே இந்த ரெண்டு ஆஃபுமே மிரர் ஆகணும். MI எதை பொறுத்துனா இதை பொறுத்து. ஸோ மிரர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு பாதி வரைஞ்சாலே போதும், மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெவலப் பண்ணிட்டு போயிட்டுருக்க முடியும். ஸோ இதுதான் மிரர். அடுத்தது மாடிஃபை டூல்ஸில் உள்ள ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரிம், அடுத்து உள்ளது எக்ஸ்டெண்ட். ஸோ இதுக்கு தேவையான படம் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள். ஸோ இதோட ஃபஸ்ட்டு கார்னர். ஸோ அந்த ரெக்டாங்கிளுக்கு எவ்வளோ லென்த் அண்ட் எவ்வளோ பிரெத்னு செட் பண்ணீங்க. ஸோ டைமென்ஷன் மூலியமாக அதை செட் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் டி என்டர். ஸோ இந்த ரெக்டாங்கிளோட எக்ஸாக்சிஸ் லென்த் எவ்வளவு? ஸோ இது லென்த் ஒரு 10. ஸோ அடுத்தது வித், அதாவது ஒய் ஆக்சிஸ் லென்த்தும் அதே சேம் 10. ஓகே. ஸோ எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ ஒவ்வொரு என்டிட்டிஸும் உங்களுக்கு தனித்தனியாக ஆப்ஜெக்டாக டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதில் ஆப்செட் அப்படிங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு என்டிட்டியும் 1 mm டிஸ்டன்ஸுக்கு காப்பி பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த லைன் இந்த சைட், இந்த லைன் இந்த சைட், இந்த ஹெச் இந்த சைடு வரணும், இந்த ஹெச் இந்த சைடு வரணும், இந்த ஹெச் இந்த சைடு வரணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டு பாக்ஸுமே கிரியேட் பண்ணணும். ஸோ எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் ட்ரிம்ங்கிற ஆப்ஷன் மூலம் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி ட்ரிம்ங்கிற ஆப்ஷனோட கான்செப்டை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒரு லைன், எஃபைட் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கு இங்கிலேண்டா, அதாவது இதை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைன். ஸோ இந்த ரெண்டு லைன்லையும் நீங்கள் ட்ரிம்ங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணும்போது ட்ரிம். ஸோ ஃபஸ்ட் கேட்குற ஆப்ஷன் எந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி இதை ட்ரிம் பண்ண போகிறாங்க கேட்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ட்ரிம் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ இந்த லைனை இது ரெண்டாக பிரிக்கும். ஸோ இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் பிரிக்க போகிறீங்க. என்டர். ஸோ இவட்டும் வேண்டாம், இவட்டும் தேவையில்லை, எகிட்டும் வேண்டாமல் கிளிக் பண்ணிங்க. ஸோ இன்னொரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு போகாது. ஸோ இது ரெண்டு நேரில் இன்டர்செக்ட் ஆகிறது இது மட்டும்தான், அதில் ஒரு சைடு ஏதாவது ஒரு சைடு உங்களால் ட்ரிம் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு லைன், ஸோ இதில் ட்ரிம். ஸோ எந்த லைனை பொறுத்து ட்ரிம் பண்ண போறீங்களோ அதை சூஸ் பண்ணீங்க, இந்த லைனை பொறுத்தா இல்லை இந்த லைனை பொறுத்தா. ஸோ இதை பொறுத்து கிளிக் பண்ணி இது ஒரு ஆப்ஜெக்ட் ஆகும், இது ஆப்ஜெக்ட் ஆகும் தெரியும். ஸோ இதை பொறுத்துனா இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் மாறும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணால் டோட்டல் லைன் டெலிட் ஆகும். இது வேண்டி இல்லை, இது உள்ளது இது வேண்டி இல்லை. ஸோ தனியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அண்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன். அடுத்தது, ஸோ இதே ட்ரிம்மில் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணாமல் எல்லா ஆப்ஜெக்ட்டையுமே நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ ட்ரிம். ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டை பொறுத்து உங்களோட என்டிட்டிஸ், மற்ற என்டிட்டிஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகும்.
சோ செலக்ட் ஆல். சோ இது என்டர் அடிக்கிறது மூலமா சோ ஒவ்வொரு என்டிட்டியும் உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ண முடியும். சோ இதுல எதுனாலும் சோ எங்கெல்லாம் இன்டர்செக்ட் இருக்கோ அந்த இன்டர்செக்ட் எல்லாத்தையும் பொறுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட் உங்களால பிரிச்சு வச்சிருக்கோம். சோ இது தேவையில்லையோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். சோ எஸ்கேப் அண்டூ ப்ராசஸ் ட்ரிம். சோ மொத்தமா செலக்ட் பண்றதுக்காண்டி செலக்ட் ஆல் என்டர் டைப் பண்ணிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபென்ஸ். சோ அடுத்தது கிராசிங் ப்ராஜெக்ட் எட்ஜ் அண்ட் எரேஸ். ஸோ எல்லாமே ட்ரிம்ங்கிற உள்ள சப் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ட்ரிம்ங்கிற ஆப்ஷனை டிஆர் அப்போ கமெண்ட் மூலம் எடுத்துக்க முடியும். ஸோ டிஆர் என்டர். ஸோ இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டா இல்லை எல்லா ஆப்ஜெக்டும் எடுத்துக்கிறீங்களா? ஸோ எல்லா ஆப்ஜெக்டும் எடுத்துக்கிறதுக்காண்டி ஒரு என்டர். ஸோ இதில் உள்ள ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபென்ஸ். ஸோ ஃபென்ஸ் பாயிண்ட்ஸ் மூலியமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைக்கிறீங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட். ஸோ இந்த லைன் எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ எதெல்லாம் இன்டர்செக்ட் பண்ணுதோ எல்லாமே உங்களுக்கு ட்ரிம் ஆயிரும். பட் இன்டர்செக்ஷன் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ட்ரிம் ஆயிரும். ஸோ இன்டர்செக்ட் ஆன இடத்த எல்லாத்துலேயும் அந்த உள்ள என்டிட்டிஸ் ட்ரிம் ஆயிடுது. ஸோ அண்டூ ப்ராசஸ். அதுக்கு அடுத்து உள்ள ஆப்ஷன் கிராசிங். ஸோ கிராசிங் விண்டோ மூலியமா நீங்கள் செலக்ட் பண்ணி இதை ட்ரிம் பண்ண முடியும். ஸோ இந்த கிராசிங் விண்டோவில் அந்த எஜஸ் அதாவது ஸ்ட்ரெச்சுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலோ அதே கான்செப்ட் மூலியமா அந்த நாலு சைடும் எந்த இதில் மீட் ஆகுது இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த எஜஸ் மட்டும் உங்களுக்கு ட்ரிம் ஆகும். ஸோ இதில் உள்ள உள்ளது ட்ரிம் ஆகாது, அது வெளியே உள்ள இன்டர்செக்ட் பேஸ் மட்டும் தான் ட்ரிம் ஆகும். ஸோ இதையும் கட் பண்ண போங்கன்னா கட். ஸோ இதுதான் கிராசிங் விண்டோ. ஸோ இதையும் அண்டூ ப்ராசஸில் நான் ரிவர்ஸில் வந்துடுறேன். அடுத்தது எஜ். ஸோ ஒரு எஜ் கிளிக் பண்ணுங்க, அதில் ரெண்டு ஆப்ஷன் எக்ஸ்டெண்டாக இருக்கணுமா இல்லை நோ எக்ஸ்டெண்டா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லைனை ட்ரிம் பண்ணும்போது இதுலேயே எக்ஸ்டெண்டே ஆகலை. ஸோ இந்த இதில் இன்டர்செக்டே ஆகாதப்ப இந்த லைனை ட்ரிம் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த லைனை இந்த லைனை பொறுத்து ரெண்டாக ஸ்பிட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பகுதியாகவும் இது ஒரு பகுதியும் உங்களால் ஸ்பிட் பண்ண முடியும். ஸோ எப்போ அப்படின்னா இந்த ஆப்ஷன் நோ எக்ஸ்டெண்டில் இருக்கிறப்ப. ஸோ இந்த ஆப்ஷன் எக்ஸ்டெண்டில் இருந்துச்சுன்னா இது எக்ஸ்டெண்ட் ஆகிருந்தா எங்கே வந்து மீட் ஆகுமோ அதை பொறுத்து உங்களால் பிரிச்சுக்க முடியும். ஸோ இந்த லைனை ட்ரிம் பண்ண முடியாது, பட் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் வச்சு செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ட்ரிம் பண்ணும்போது உங்களுக்கு தனித்தனியாக ஸோ இது ஒரு செக்மெண்ட் இது ஒரு செக்மெண்ட் இது ஒரு செக்மெண்ட். ஸோ எக்ஸ்டெண்ட் லைனும் இதாகும். ஸோ ஒவ்வொரு லைனும் எக்ஸ்டெண்ட் ஆகியிருந்தால் எந்த இடத்துல மீட் ஆகுமோ அந்த இன்டர்செக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரிம் ஆகிறதுக்கு அந்த எட்ஜில் உள்ள எக்ஸ்டெண்ட். ஸோ அப்படி தேவையில்லை அப்படிங்கிறப்ப நோ எக்ஸ்டெண்ட். ஸோ இப்போ இதை ட்ரிம் பண்ண முடியாது. ஸோ இதை ரெண்டாக தான் ட்ரிம் பண்ண முடியும், எட்ஜ் எக்ஸ்டெண்ட். இப்போ இதை மூணாக ட்ரிம் பண்ணலாம், இது ஒரு பகுதியாகவும் இது ரெண்டு இது மூணு இது நாலு. ஸோ இந்த இடத்த கட் ஆகிறது மேலே உள்ள லைனை பொறுத்து, இந்த இடத்த கட் ஆகிறது கீழே உள்ள லைனை பொறுத்து, அடுத்து இது. ஸோ அடுத்து உள்ளது இரேஸ் ஆப்ஷன். ஸோ இரேஸ் ஆப்ஷன் மூலியமா நீங்கள் டேரெக்டாக இரேஸ் பண்ணுறதும் ஸோ இதுவும் சேம் தான். ஸோ இந்த லைனை செக்மெண்ட் செக்மெண்ட்டாக டிலீட் பண்ண விரும்பலை, ஒன்றா டிலீட் பண்ணுறேன். ஸோ இரேஸ். ஸோ எங்கே கிளிக் பண்ணாலும் அந்த மொத்த லைனும் உங்களுக்கு ட்ரிம் ஆகும். இதுதான் ட்ரிம் ஆப்ஷன். அடுத்தது ட்ரிம்முக்கு ஆப்போசிட்டாக உள்ள எக்ஸ்டெண்ட் பற்றி பார்த்துடலாம். ஸோ ட்ரிம் இது ஒரு எட்ஜுக்கு இன்க்ளைண்டாக இன்னொரு எட்ஜ் இருந்துச்சுன்னா அது முடிய போய் இது எக்ஸ்டெண்டாக நிற்கும். ஸோ எக்ஸ்டெண்ட். ஸோ எந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகணுமோ அதை சூஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எந்த ஆப்ஜெக்டில் எக்ஸ்டெண்ட் ஆகணும் செலக்ட் ஆகலாம். ஸோ எல்லா லைனுமே ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்து டிஃபன் பண்ணணும், அதாவது இந்த ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணிட்டோம் என்டர். ஸோ இந்த லைன் இப்போ எந்த லைனை சூஸ் பண்ணாலும் அந்த லைன் இந்த லைன் முடியும் எக்ஸ்டெண்ட் ஆகி நிற்கும். இந்த லைன் முடியும் இந்த லைன் முடியும். ஸோ இடையில எத்தனை லைன் தான் அதை கண்டுக்காது. ஸோ இப்போ பிரேக் ப்ராசஸ் இப்போ வந்துடுறேன், திரும்பி எக்ஸ்டெண்ட். ஸோ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் லைனாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு லைனும் இதுவரையும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ இடையில எத்தனை லைன் இருந்தாலும் கண்டுக்காது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண டெஸ்டினேஷன் தான் அதோட பாயிண்ட். ஸோ நிறைய லைன்ஸ் இருக்கிறப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கடைசி லைனில் உங்கள் எக்ஸ்டெண்ட் போகணும் அப்படின்னா செலக்ட்ங்கிற ஒரு சிங்கிள் மெத்தட் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்று ஒன்றா டெவலப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப செலக்ட் ஆல். ஸோ எக்ஸ்டெண்டோட கமெண்ட் இஎக்ஸ் என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி எக்ஸ்டெண்ட் ஆகணுமா இல்லை எல்லா ஆப்ஜெக்டையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டுமா? ஸோ எல்லா ஆப்ஜெக்டும் கன்சிடர் பண்ணால் இதை கன்சிடர் பண்ணும் இதை கன்சிடர் பண்ணும். ஸோ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ செலக்ட் ஆகிறக்காண்டி என்டர். ஸோ இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது ஃபஸ்ட்டு, இன்னொட்டி கிளிக் பண்ண அடுத்து போவோம். ஸோ இன்னொட்டி கிளிக் பண்ணுறப்ப ஸோ ஒவ்வொரு லைனையும் கன்சிடர் பண்ணி போவோம். ஸோ இதுக்கப்புறம் போகாது, ஏன்னா இதுக்கப்புறம் போய் ஒரு என் சர்ஃபேஸ் அதாவது அதோட டெஸ்டினேஷன் ஒன்றும் இல்லாதனால இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ எக்ஸ்டெண்ட் செலக்ட் ஆகும். ஸோ இதுலேயும் ஃபென்ஸுங்கிற ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ எந்த லைன்லாம் டச் ஆகுதோ அந்த லைன்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகும். கிராசிங் ஸோ க்ரீன் செலெக்ஷன் மூலயமா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது 3D. ஸோ எஜ் ஸோ எக்ஸ்டெண்டை பேஸ் பண்ணி ரெண்டாகணுமா வேண்டாமா? ஸோ எஜ்ஜுங்கிற ஆப்ஷன் மூலயமா இதை நோ எக்ஸ்டெண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லைனை உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பட் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா டேரெக்டாக போய் நிற்கிற அளவுக்கு ஏற்ற லைன்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல எஜ்ஜுங்கிற ஆப்ஷனில் எக்ஸ்டெண்ட். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா போகும். ஸோ இது நேராக வந்தால் எந்த இடத்துல மீட் ஆகுமோ அது முடியாது போகும். இதுக்கப்புறம் போய் இந்த லைன்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகிருக்கு, இதுக்கப்புறம் இது ட்ராவல் ஆகாது. ஸோ இந்த லைன் ஸோ எக்ஸ்டெண்ட் ப்ராசஸ்.
ட்ரிம்முக்கு அப்படியே ஆப்போசிட்டா உள்ளது எக்ஸ்டன் பாத்தர். சோ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனால இது ரெண்டுக்கும் உள்ள ஒரே லிங்க் ஷிப்ட் கீஸ். சோ நீங்க ட்ரிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சோ இந்த இடம் வேண்டாம், இந்த பாக்ஸ்ல இந்த ஏரியா வேண்டாம், டிஆர் என்டர், சோ செலக்ட் ஆளுக்காண்டி டபுள் என்டர், சோ இந்த ஏரியா வேண்டாம், சோ இந்த செக்மெண்ட் வேண்டாம், ஒவ்வொரு செக்மெண்ட்டா நீங்க ட்ரிம் பண்ணி எடுத்துட முடியும். இந்த இடத்துல தப்பா சூஸ் பண்ணீங்கன்றது அந்த லைன்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப நீங்க ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி எக்ஸ்டெண்ட் கமாண்டை சூஸ் பண்ணி உள்ள போகணும். நான் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படின்னா இந்த ட்ரிம் கமாண்ட் எக்ஸ்டெண்டா ஒர்க் ஆகும். சோ இது ட்ரிம்மா ஒர்க் ஆகும், இது ட்ரிம். சோ ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது எக்ஸ்டெண்ட். சோ அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் கமாண்ட்ல இருக்கிறப்ப இது எக்ஸ்டெண்ட் ஆகணும், இது எக்ஸ்டெண்ட் ஆகணும். திடீர்னு நீங்க ட்ரிம் பண்ண போறீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ட்ரிம், இது வேண்டாம் இது வேண்டாம், சோ ரெண்டும் உள்ள ஆப்போசிட் ஆக்ஷன். சோ இத டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்க்க போறது ஃபில்லட் அண்ட் சாம்பர்ஸ். சோ ஃபில்லட் அண்ட் சாம்பர்ஸ் ரெண்டுமே ஓட கார்னர் ஆபரேஷன். சோ ஷார்ப்பா உள்ள கார்னரை ஸ்மூத்தா மாத்தணும், சில ஒரு கர்வ் ஷேப்ல மாத்த போறீங்க அப்படின்னா ஃபில்லட், சோ ஸ்ட்ரெயிட்டா மாத்த போறீங்கன்னா அது பேரு சாம்பர். சோ இதுக்கு தேவையான ரெக்டாங்கிள் டைமென்ஷன் 10 டெவலப் பண்ணிருக்கோம். சோ ஒரு இடத்துல இதை பொசிஷன் பண்ணிட்டோம். இந்த ஷார்ப்பா உள்ள கார்னரை ஸ்மூத்தா ஒரு பக்கம் ரேடியஸ் கன்வெர்ட் பண்றதா இந்த ஃபில்லட். சோ ஃபில்லட்னு கிளிக் பண்ணுங்க. சோ எந்த ஆப்ஜெக்ட்ல ஃபில்லட் ஆனு கேட்கும். சோ ரெண்டு ஆப்ஜெக்ட் சூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு ஃபில்லட் அப்ளை ஆயிரும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செட் பண்ண வேண்டியது ரேடியஸ். சோ ஃபில்லட் அப்படின்னாலே ஆர்க், சோ ஆர்க்கு ஒரு அவசியம் ரேடியஸ். சோ ஆர் டைப் பண்ணி என்டர். சோ எவ்வளவு ரேடியஸுக்கு அந்த ஃபில்லட் அப்ளை ஆகணும், சோ 1 mm, சோ ஆர் 2 mm டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. சோ இப்போ இந்த கார்னர் இதான் உங்களோட கார்னர்னு எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு என்டிடிஎஸ் சூஸ் பண்றது மூலியமா. சோ இதையும் இதையும் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த கார்னர்ல ஃபில்லட் ஆகும், சோ இதையும் இதையும் சூஸ் பண்ணா இந்த கார்னர்ல ஃபில்லட் ஆகும். சோ இந்த லைனும் இந்த லைனும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துல 2 mm ரேடியஸ் ஃபில்லட் ஆகணும். தெரியாது என்டர் ஃபில்லட்டுக்கு ஆப்ஷன் வந்துட்டு ரேடியஸ் கண்டிப்பா செட் பண்ண போறோம். சோ செட் பண்ணதுக்கு அப்புறம் சோ ரேடியஸ் மாத்திக்கிறேன் 1 என்டர். சோ இந்த லைனும் இந்த லைன் எங்க மீட் ஆகுதோ அங்க 1 mm ஃபில்லட் ஆகணும். ஃபில்லட் ஏற்கனவே அப்ளை பண்ண எட்ஜஸ்லயே உங்களை அப்ளை பண்ண முடியுமா ஃபில்லட், இதோட ரேடியஸ் 1 mm. சோ இப்ப இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் எங்க மீட் ஆகுதோ அந்த இடத்துல 1 mm. சோ நீங்க அப்ளை பண்ண ஃபில்லட் ஆட்டோமேட்டிக்கா ரீலோகேட் ஆயிரும். திரும்பி ஃபில்லட்ல போறோம். ஃபில்லட்ல உள்ள ட்ரிம் ஆப்ஷன் பத்தி பாத்திரலாம். சோ ட்ரிம்ங்கிற ஆப்ஷன்ல போனீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ளது ட்ரிம், அடுத்து உள்ளது நோ ட்ரிம். சோ டிஃபால்ட்டா ட்ரிம்ல இருக்கு, நீங்க நோ ட்ரிம் செட் பண்ணீங்க. சோ இப்ப இந்த இடத்துல ரேடியஸ், சோ 1 mm ரேடியஸ் இந்த கார்னர் அப்ளை பண்ணுங்கிறப்ப இந்த என்டிட்டிஸ் அண்ட் இந்த என்டிட்டிஸ் எங்க மீட் ஆகுதோ அங்க ஃபில்லட் அப்ளை ஆகுது. அட் சேம் டைம் உங்களோட பழைய எட்ஜஸ் அலையாம இருக்கும். சோ எதனால அப்படின்னா ஃபில்லட்ல நீங்க ட்ரிம்ங்கிற ஆப்ஷன்ல நோ ட்ரிம், அதாவது ஓல்டு எட்ஜஸ் அலைய வேண்டாம் அப்படின்னு செட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இதை ட்ரிம்னு செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புது ஏஜஸ் டெவலப் ஆகும்போது பழைய ஏஜஸ் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். ஸோ அண்டு ப்ராசஸ் மூலியமாக எல்லாத்தையும் ரிவர்ஸில் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 4 இடத்துலையும் ஃபில்லட் அப்ளை பண்ணணும். நிறைய இடத்துல ஃபில்லட் அப்ளை பண்ணணும் உங்கள் ப்ராஜெக்டில் அப்படின்னா ஃபில்லட். ஸோ எவ்வளோ ரேடியஸ்ன்னு செட் பண்ணீங்க, ஸோ ரேடியஸ் 1. ஸோ இதே ரேடியஸில் எங்கெங்கெல்லாம் ஃபில்லட் அப்ளை பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு மல்டிபிள், ஸோ மல்டிபிளாக ஃபில்லட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எங்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு இது ரெண்டு ஜாயின் ஆகிற இடத்துல நெக்ஸ்ட். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சூஸ் பண்ணி லென்த் அண்ட் டைரக்ஷன் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ இது மாதிரி சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் வெவ்வேறு இடத்துல ஆப்ஜெக்ட் இருந்தாலும் உங்களால் சூஸ் பண்ணி இதே ரேடியஸ் நீங்கள் கொடுத்த ஒரு ரேடியஸுக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ பேக் ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஒரு பாலிலைன், ஏன்னா 1 செலக்ட் ஆயிருக்கு. இல்லை நீங்கள் பாலிலைன்லேயே போட்டுருக்கீங்க, ஸோ இந்த ஃபாலின் எனக்கு ஃபில்லட் அப்ளை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த என்டிட்டி இந்த என்டிட்டி ஜாயின் பண்ணுற இடம், ஸோ அது மாதிரி ஒவ்வொரு காணையும் டிஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபில்லட், இந்த ஃபில்லட்டில் உள்ள பாலிலைன். ஸோ அதுக்கு முன்னாடி ரேடியஸ் செட் பண்ணீங்க, எது ரேடியஸ் 1 mm ரேடியஸ். ஸோ பாலிலைன் நீங்கள் சூஸ் பண்ண போகிறது சாதாரண ரெண்டு என்டிட்டிஸை பேஸ் பண்ணி தான் சாதாரணமாக சூஸ் பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா பாலிலைன். ஸோ செலக்ட் த 2D பாலிலைன். ஸோ எந்த இடத்துல எடுத்துக்கணுமோ அந்த ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ எங்கெல்லாம் கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கோ அங்கே எல்லாத்துக்கும் 1 mm ரேடியஸ் அப்ளை ஆகும். ஸோ அதே மாதிரி இதுவும் பாலிலைன். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி ஃபில்லட் 1 mm ரேடியஸுக்கு ஃபில்லட் அப்ளை ஆயிட்டு. அடுத்தது இந்த ஃபில்லட் டூல்ஸை வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, ஸோ ரெண்டு கார்னர் ஜாயின்ட் ஆகாமல் இருக்கு அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிளே போட்டுக்குவோம், டைமென்ஷன் பேஸ் பண்ணி டி என்டர். ஸோ லென்த் 10 அண்ட் வித் 10. ஸோ இந்த இதை பொசிஷன் பண்ணியாச்சு. ஸோ இது எக்ஸ்ப்ளோர்டுங்கிற ஆப்ஷன் மூலியமா எக்ஸ் என்டர் தனித்தனியாக பிரிச்சிட்டோம். ஸோ இப்போ ஆஃப்செட் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இது ஆஃப்செட் ஆகணும், ஸோ 1 mm ஆர் 2 mm. ஸோ 1 mm இது ஆஃப்செட் ஆகணும். ஸோ இந்த லைன் இந்த சைடு, இந்த லைன் இந்த சைடு, இந்த உள்ள எடுத்து வச்சுக்குவோம். ஸோ இந்த இடத்துல ஃபில்லட் அடிச்சிங்கன்னா பர்டிகுலர் ரேடியஸுக்கு அது ஃபில்லட் அப்ளை ஆகும். ஸோ இந்த இடத்துலையும் ஃபில்லட் அடிக்க முடியும். ஸோ இன்டர்செக்ட் ஆன இடத்துலையும் ஃபில்லட் அடிக்க முடியும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ப்பாக ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபில்லட் ரேடியஸ்.
சோ ரேடியஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, ஏன்னா ஷார்ப்பா ஜாயிண்ட் ஆக போகுது. சோ அதனால ஜீரோ ரேடியஸ் ஜீரோனு செட் பண்ணிட்டு இந்த லைனும் இந்த லைன் சூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கார்னர் டெவலப் ஆயிரும். அதே மாதிரி இந்த லைனும் இந்த லைனும் சோ தனித்தனியா ட்ரிம் பண்ணணும், தனித்தனியா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. எந்த ரெண்டு லைன் ஜாயின் பண்ணுவோம் அந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ஃபில்லெட்ல ரெண்டு கார்னர் ஜாயின் பண்ணிக்க முடியும், சோ ரெண்டு இன்டர்செக்ட் ஆனதுக்கான கார்னர் மாத்திக்க முடியும். சோ ஒரு லைன் இன்க்ளைண்டா இருக்கு, எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆனா, அதாவது எக்ஸ்டெண்டா இன்டர்செக்ட் ஆனா எந்த இடத்துல ஆகுமோ அதை பொறுத்து இந்த ஃபில்லெட் கார்னர் டெவலப் பண்ணும். சோ இந்த லைனும் இந்த லைன் சோ ஸ்ட்ரைட்டா எக்ஸ்டெண்ட் ஆகும்போது எந்த இடத்துல மீட் ஆகுமோ அந்த இடத்த கார்னரா டெவலப் பண்ணிடுவோம். சோ இந்த இடத்துல கார்னர் டெவலப் பண்ண முடியாது, ஏன்னா இது மீட் ஆகாது. ஸோ டெலிட். அடுத்தது நீங்க பார்க்க போது சாம்பர். ஸோ ஃபில்லெட் மாதிரி சாம்பரும் ஒரு கார்னர் ஆப்ரேஷன், பட் ரேடியஸை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகாம டிஸ்டன்ஸ். ஸோ கார்னர்லேருந்து ஒவ்வொரு டிஸ்டன்ஸை நீங்க கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ ரெக்டாங்கிள் டைமென்ஷன் 10. ஸோ பொசிஷன் பண்ணியாச்சு, இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ பண்ணாமே இருக்கலாம். ஸோ சாம்பர், ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சாம்பர் அப்ளை பண்ண போறீங்கிறத நீங்க கார்னர் மூலமா டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கார்னரை ரெண்டு என்டிட்டிஸ் மூலமா உங்களால சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபில்லெட்டுக்கு ரேடியஸ்ங்கிற ஆப்ஷன் மாதிரி சாம்பருக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள். ஸோ ரெண்டுமே நீங்க டிஸ்டன்ஸ் கொடுக்க போறீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஸோ ஒன்னு டிஸ்டன்ஸ் ஒன்னு ஆங்கிள் அப்படிங்கிறப்ப ஆங்கிள் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஒன்னு டைப் பண்றேன். அடுத்தது செகண்ட் சாம்பர் டிஸ்டன்ஸ் கேக்குது, ஸோ டிஃபரன்ஸ்க்காண்டி அந்த இடத்துல டூன்னு டைப் பண்ணி என்ட்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ எது கார்னர்னு கேட்கும், ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இதுதான் ஃபர்ஸ்ட் லைன், அடுத்தது செகண்ட் லைன் செகண்ட் லைன். ஸோ இந்த கார்னர்லேருந்து ஒன் எம்எம் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண லைன்லையும் கார்னர்லேருந்து டூ எம்எம் செகண்ட் சூஸ் பண்ண லைன்லையும் அப்ளை ஆயிருக்கு. ஸோ இந்த தான் உங்களுக்கு டூ எம்எம் வேணும், இந்த இதில் ஒன் எம்எம்னா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுறது இதையும் ரெண்டாவது சூஸ் பண்ணுறது இதையும் அப்ளிகபிளாக எடுத்துக்குவோம். ஸோ திரும்பி சாம்பர், ஸோ சாம்பரில் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஒன்றுக்கு ஆங்கிளும் ஒன்றுக்கு டிஸ்டன்ஸ் தான் தெரியுது அப்படின்னா ஆங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேட்குறது சாம்பர் லென்த், ஸோ எவ்வளவு ஒன் எம்எம். அடுத்தது சாம்பர் ஆங்கிள், ஸோ இது எவ்வளவு அப்படின்னா 60. ஸோ ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ற எனக்கு லென்த்தும் அடுத்து சூஸ் பண்ற எனக்கு அந்த கட்டிங் ஏரியாலேருந்து ஆங்கிளும் எடுத்துக்கும். ஸோ இதுல ஒன் எம்எம் கம்மியாகி 60. ஸோ இந்த கார்னர்லேருந்து ஒன் எம்எம் கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 60 டிகிரி ஆங்கிளுக்கு இந்த லைன் போட்டால் எங்க போய் மீட் ஆகுமோ அந்த இடத்தோட கட் ஆயிடும். ஸோ இதுதான் சாம்பர் ஆப்ரேஷன். ஸோ இந்த சாம்பர் ஆப்ரேஷன்லையும் ட்ரிம் ட்ரிம்ங்கிற ஆப்ஷன்ல ட்ரிம் அண்ட் நோ ட்ரிம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ட்ரிம் அப்படின்னா வோல்டேஜஸ் டெலிட் ஆயிரும், நோ ட்ரிம்னா வோல்டேஜஸ் ப்ரெசண்டாக இருக்கும். மல்டிபிள், ஸோ இதுலேயும் மல்டிபிளாக சூஸ் பண்ணிக்கலாம். மெத்தடுங்கிறதுல தான் இந்த சிங்கிள் மல்டிபிளுங்கிறத டிஸ்டன்ஸ் ஆங்கிளாக டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுக்கறது டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணியா இல்லை ஆங்கிளை பேஸ் பண்ணியா. ஸோ பாலிலைன், நீங்கள் பாலிலைன் சூஸ் பண்ணுறப்ப அதையும் ஆங்கிளை எடுத்துக்கணாலும் எடுத்துக்க முடியும். ஸோ பாலிலைன், ஸோ எந்த பாலிலைன், ஸோ அதை டிஸ்டன்ஸாக கொடுத்துக்கிறேன். 0.2ங்கிறது சாம்பர் டிஸ்டன்ஸ். ஸோ எந்த பாலிலைனா இந்த பாலிலைன். ஸோ இது இப்போ இதை பொறுத்த வரையும் இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். ஸோ சாம்பரான கார்னையும் ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும். ஸோ சாம்பர் டிஸ்டன்ஸ், ஸோ இந்த சாம்பரை யூஸ் பண்ணி உங்களால் இது பண்ணிக்க முடியும், கார்னர் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபில்லட்டோட கமெண்ட் எஃப் டைப் பண்ணி என்டர் பண்ணுறது மாதிரி இந்த சாம்பர் கமெண்டோட ஷார்ட்கட் கீஸ் சிஹெச்ஏ கிளிக் பண்ணுங்க. ஸோ எல்லா ஆப்ஷன் கிரியேட் ஆகும், பாலிலைன் டிஸ்டன்ஸ் ஆங்கிள் மெத்தட் அண்ட் மல்டிபிள்ஸ். ஸோ டெலிட், ஸோ இதில் ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ சைட்டாக லைன் இந்த ஒரு லைன். ஸோ இந்த ரெண்டு கார்னரையும் ஃபில்லெட் மூலியமாக ரேடியஸ் ஆகும் இல்லை ஷார்ப்பாக ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு உள்ள ஆப்ஷன் பிளெண்ட் கர்வ்ஸ். ஸோ ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணி ரெண்டு கார்னரை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பிளெண்ட் கர்வ். ஸோ இந்த பிளெண்ட் கர்வ் யூஸ் பண்ணுறது மட்டும் ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் தனித்தனியாக இருக்கணும், இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ரேடியஸில் மெயின்டைன் ஆகாமல் ஒரு படுக்க ஸ்ப்ளைன் மாதிரி அது கிரியேட் ஆகும். ஸோ இதோட எடிட் பண்ணிக்கணும், இதோட ஷேப் ப்ரொஃபைல மாற்றிக்கணும்னா கிளிக் பண்ணுங்க. ஸோ பாயிண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு ஷேப் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ எஃபைட் பட்டன் ஆஃப் பண்ணுறது மூலயமா அதை எக்ஸாக்டாக மாற்றிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி ஃபிட் கர்வாக வேணுமா இல்லை நார்மல் கர்வாக வேணுமா. ஸோ ஃபிட் அப்படிங்கிறப்ப இந்த என்டிட்டிஸ் பேஸ் பண்ணி உங்களால் மாற்ற முடியும். ஸோ உங்களுக்கு தேவை கண்ட்ரோல் கேட் கர்வ்ஸ், அதாவது கண்ட்ரோல் வெர்டெக்ஸஸ். ஸோ இந்த வெர்டெக்ஸஸ் பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கார்னர் ஒரு ஸ்பைனை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும், ஸோ இது மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் வரணும், அது ரேடியேஷன் இல்லை டிஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப பிளெண்ட் கர்வ்ஸ் யூஸ் பண்ணி கார்னர் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளெண்ட் கர்வ் யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்பைனை உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்பைன் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பைனோட கமெண்ட் எஸ்பிஎல், ஸ்பைன் ஒன்று டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த ஸ்பைனையும் இந்த லைன் தான் நீங்கள் கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பிளெண்ட் கர்வ்ஸ். ஸோ இந்த பிளெண்ட் கர்வோட கமெண்ட்ஸ் பிளெண்ட்.
blend type பண்ணி enter. So இத continuity. So இது எப்படி வேணும், டேஞ்சண்டா வேணுமா இல்ல ஸ்மூத்தா வேணுமா? டேஞ்சன்சியா கிரியேட் ஆகணும். So இது ஃபர்ஸ்ட் லைனும் அடுத்த லைனும். So இது கூடயும் கனெக்ட் ஆகும், இது கூடயும் கனெக்ட் பண்ண முடியும். So back process அதே blend curve continuity ல ஸ்மூத் செட் பண்ணிக்கிறேன். So இந்த லைனும் இந்த லைனும் so straight ஆ கனெக்ட் வந்து கனெக்ட் ஆகும். Then curve continuity tangent. So இந்த கவும் இந்த கவும் ஜாயின்ட் ஆகுது. So இந்த கிட்ட அது டேஞ்சண்டா கிரியேட் ஆயிருக்கும். So இந்த லைன் கூட டேஞ்சண்டா கிரியேட் ஆகணுமா இல்ல நாம கிரியேட் ஆகணும்? So ஃபர்ஸ்ட் போட்ட நார்மல் லைன், இது டேஞ்சண்ட் லைன்.